வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குரு. வாழ்க குருவே துணை. யுஜிசி நெட் தேர்வில் தாங்கள் அனைவரும் அதிகமான மதிப்பெண் பெற்று வெற்றி பெற எல்லாமல்ல இறையர்களும் குருவின் துணை ஏற்கட்டும். வாழ்க வளமுடன். யுஜிசி நெட் ரெண்டு பேப்பர், முதல் பேப்பரில் முதல் யூனிட் சென்ற வாரம் பார்த்தோம், இரண்டாம் பேப்பரில் முதல் யூனிட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யோகா பேப்பரில் ஃபஸ்ட் யூனிட் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் யோகா. யோகா பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 10 கொஸ்டின் பிளஸ் ஆர் மைனஸ் 2 ஆர் 3 இருக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 2 மார்க்கு. நம்மளுடைய டார்கெட்டு 60%, அவ்வளோதான். ரொம்பலாம் எஃபோர்ட் போட வேண்டாம். சிம்பிளாக படிச்சிங்க அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். எக்ஸாம் எழுதிடலாம். ரொம்ப ஈஸியானது தான். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்க்கலாம். சிலபஸ் நம்ம சிலபஸ் மெட்டீரியலை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான செகண்ட் பேப்பருக்கான சிலபஸ் வந்து குறைஞ்சது ஒரு 3 காப்பி அல்லது 4 காப்பி பிரிண்ட் எடுங்க. வரக்கூடிய 4 மாதத்துக்கு வந்து நமக்கு அதுதான் கவசம். நேரமாக நம்ம அந்த சிலபஸோடு தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இது எதுக்காக இருக்குது, இது ஏன் இருக்குது, இது என்ன வார்த்தை, இது எங்கே கொடுத்துருக்காங்க, இது எந்த கான்செப்ட் வருது, அந்த மாதிரியான சிந்தனைகள் நம்மளை சுற்றி இருக்கட்டும். அப்படி இருந்தாலே நமக்கு ஓரளவுக்கு நம்ம குவாலிஃபை பண்ணிடலாம். என்னென்ன டிப்ஸ் எல்லாம் குவாலிஃபை பண்ணுறது இருக்குது அப்படிங்கிறது அப்படியே சொல்லிகிட்டே வரேன். அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும். உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ண சிலபஸ் தான் டிஸ்பிளே ஆகணும். இதில் ஃபஸ்ட் யூனிட்டில் ஹிஸ்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் யோகா. ஹிஸ்ட்ரினாலே சில பேருக்கு சின்ன வயசுலேருந்தே வரலாறு ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே கொஞ்சம் அதில் அப்படியே பார்டரில் தான் பாஸ் பண்ணுவோம். அந்த சப்ஜெக்ட்னால் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். யாரோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த எஸ்டிடி எல்லாம் பிடிக்கும். அப்படி தானே? இங்கே அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் பாஸ் பண்ணி இதை கிராஸ் பண்ணி போயிடலாம். அதனால் கொஞ்சம் மலர்ந்த முகத்தோடு கொஞ்சம் கிளாஸை கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை, தூக்கமெல்லாம் வராது. ஹிஸ்ட்ரிங்கிறது வரலாறு, டெவலப்மெண்ட்டுங்கிறது உருவாகிறது. இந்த யோகா உருவாகி வந்த வரலாறு தான் நம்ம படிக்க போகிறோம். அதுதான் ஹிஸ்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட். இதில் யோகாவோட டெஃபனிஷன் என்ன, அதனுடைய மீனிங் என்ன, யோகா பற்றின தவறான புரிதல் என்ன இருக்குது, இந்த யோகாவுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். அந்த எய்ம், அதனுடைய கோல், அது எப்படி அடைகிறாங்க, அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடைகிறாங்க அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்டிவ். இதெல்லாம் தான் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டைட்டில் இருக்குது. இன்ட்ரடக்ஷன் டு வேதா உபனிஷத்து பிரஸ்தானத்ரயி. இந்த 3 வேதங்கள் உபனிஷத்து பிரஸ்தானத்ரயி, இதனோடு சேர்த்து இதனுடைய கான்செப்ட் பிரஸ்தானத்ரயத்தில் வந்து 4 இருக்குது. சதுஷ்டயம், புருஷார்த்த சதுஷ்டயம், நம்மளுடைய மனிதன் வந்து வாழக்கூடிய மனிதனுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதான் புருஷார்த்தம். அது 4 பகுதியாக இருக்குது. இந்த 4, இந்த 2வது டைட்டில் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்குது, உங்களுக்கு ஒரு உணர்தல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த எக்ஸாமும் படிக்க தேவையில்லை, எந்த எக்ஸாமும் எழுத தேவையில்லை, அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பலன் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் எதுக்காக பிறவி எடுத்தீங்களோ அந்த பலன் முடிஞ்சது. இந்த 2வது டைட்டில் இருக்கக்கூடிய புருஷார்த்த சதுஷ்டயம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் படிக்கிறது எல்லாமே தேவையில்லாதது தான். ஆனால் அது நமக்கு அந்த அளவுக்கு ஈஸியான வார்த்தைகளில் படிச்சிடல, ஆனால் உள்ளுணர்வாக பெற முடியல. அது என்ன அப்படிங்கிறதுனுடைய கான்செப்டை மட்டும்தான் இங்கே தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. நீங்கள் என்லைட்மெண்ட் எல்லாம் அடையணும்னு சொல்லலை, பட் ஆனால் நம்முடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சிடும். அப்போ இந்த இந்த டைட்டிலுக்கு நீங்கள் படிக்கும் போதே நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஏன் கேள்வி உருவாக ஆரம்பிச்சோம். அடுத்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் சத்தர்ஷனா. சத்தர்ஷனில் வந்து எப்ஸ்டமாலஜி, மெட்டாபிசிக்ஸு, எத்திக்ஸு, அதிலிருந்து கடைசியாக நீங்கள் லிபரேட் ஆகக்கூடிய லிபரேஷன். இதில் வந்து சாங்கியம், யோகம், வேதாந்தம், இந்த 3 தர்சனங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கிளியராகவே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எபிக்ஸில் வந்து 2 இருக்குது இதிகாசங்கள், ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம்.
ஸ்மிருதியில நிறைய ஸ்மிருதி இருக்கு, அதுல நமக்கு யக்ஞவல்க்ய ஸ்மிருதி மட்டும் கொடுத்துருக்காங்க. பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் டு யோகி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மகரிஷி பதஞ்சலி, அதுக்கு பதஞ்சலி சூத்திரம் ஃபுல்லாக படிக்க போகிறோம். குரு கோரக்ஷநாத்தில் கோரக்ஷம்கிட்ட படிக்க போகிறோம். அதெல்லாம் ஹத யோகாவில் நமக்கு 4வது யூனிட்டில் 5வது யூனிட்டில் அதெல்லாம் வந்துடும். யோகா இன் பக்தி சூத்ரா, பக்தி சூத்ரா எழுதுனது வந்து நாரதர், நாரத பக்தி சூத்திரம். யோகா இன்ல லிட்ரேச்சர் அந்த நேரத்திலே வந்து பக்தி மார்க்கத்தில் இருந்தவங்க வந்து கபீர்தாஸ், துளசிதாஸ், சுரதாஸ் இவங்கெல்லாம் வந்து பக்தி மார்க்கத்தில் எப்படி யோகா வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மாடர்ன் டைம்ஸில் இருக்கக்கூடிய யோகா, மாடர்ன் டைம் அப்படிங்கிறது வந்து இப்போ நாம் இருக்கிற காலங்கள், சுவாமி விவேகானந்தா, அரபிந்தோ, மகரிஷி சரஸ்வதி. ஸோ இந்த காலகட்டங்களில் யோகாங்கிறது எப்படி இருந்தது, இவங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்க, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. யோகா இந்த கண்டெம்பரரி டைம், இப்போ நம்ம யோகா எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஷியாம் சரண் லஹிதி, இந்த பாபா ராம் பாபான்னு இருக்கார்ல, இந்த ரஜினியெல்லாம் படம் எடுத்தார்ல, அப்போ பாபாஜி பார்த்துருப்பீங்களா, அவங்களோட ட்ரெடிஷன் அதுலேருந்து வரவங்க. அப்புறம் கிருஷ்ணமாச்சாரிய ட்ரெடிஷன், சிவானந்த சரஸ்வதி, சுவாமி ராமா, இமாலயா, மகரிஷி மகேஷ் யோகி, இந்த மாதிரி யோக பரம்பரையெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் யார் யார் யோகாவோட கான்ட்ரிபியூஷனில் யோகாவை டெவலப் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறது. ஏன்னா டெவலப்மெண்ட் அண்டு வரலாறு தானே நம்ம பார்க்குறோம், வரலாறு தானே. அப்போ வரலாறுனா யார் யாரெல்லாம் வளர்த்தாங்க, அது எங்கேருந்து வளர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் டு ஞான யோகா, பக்தி யோகா, கர்ம யோகா, ராஜயோகா, ஹதயோகா, மந்திர யோகா, இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் யோகா. எத்தனை வகையான யோகா இருக்குது, யோகா ஒன்றுலேயே இருக்கிறனா நிறைய வெரைட்டி இருக்குது. அதெல்லாம் ஜஸ்ட் இங்கே நம்மக்கிட்ட வந்து இன்ட்ரடக்ஷன் தான் கேட்குறாங்க, ஒரு அறிமுகம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். தென் எலிமெண்ட்ஸ் ஆஃப் யோகா வந்து கடைசியில் வந்து ஜெயினிசம் புத்திஸில் வந்து இந்த யூனிட் வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஜெயினிசம் புத்திசம் வந்து அதில் யோகாங்கிறது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாம் தான் நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ எவால்யூஷன் அப்படின்னு எடுத்தோம்னா, யோகா வந்து எப்போ உருவானது அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் காலங்கள் கடந்து போய் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் உருவாகினது இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்சு பிக்பாங் தியரி அப்படியெல்லாம், பெரிய வெடிப்பு கொள்கை அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அப்படி தான் இந்த உலகம்லாம் உருவாச்சு அப்படின்னு. அப்புறம் இந்த நிறைய பிரபஞ்சங்கள் உருவாகி அதில் வந்து ஒரு பூமி உலகம் உருண்டை வந்து அதில் தண்ணி நீர் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்த பிறகு அதுலேருந்து ஓரறிவு ஒரு செல் உயிரி வந்து, அப்புறம் தாவரங்கள் வந்து, அதுக்கப்புறம் ஏர் உயிரி, மூவறிவு உயிர்கள், இப்படியெல்லாம் அறிவில் டெவலப்மெண்ட் ஆகி வந்து கடைசியில் இப்போ மனிதர்களாக வந்திருக்கிறோம். யாராவது ஒருத்தரை அன்மியூட் பண்ணி, இந்த ஓரறிவு முதல் 6 அறிவு வரை யாராவது வரிசைப்படுத்துங்களேன் உதாரணங்களோட. அப்போதான் நாம் எங்கே இருக்கிறோம், எத்தனை கடந்து வந்திருக்கோம்னு தெரியும். வரலாறு இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அப்போ தான் நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். வேதத்திரியும் படித்தவங்களுக்கு ஓரளவு நல்லாவே தெரியும், மகரிஷி நல்லா கிளியராகவே சொல்லி கொடுத்துருப்பாரு. இது தொல்காப்பியன்ல இருந்து எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்ட் ஓரறிவு தாவரம், இரண்டு அறிவு மனிதன், மூவறிவு மனிதன், 4 அறிவு மனிதன், 5 அறிவு மனிதன். ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க. வாழ்க வளமுடன். இரண்டாவது இரண்டறிவு வந்து புழுவையா? புழுவையா ஊர்வன? ஓகே ஓகே சூப்பர். ஊர்வன புழு அவங்க ஊர்லங்க ஐயா. முதல் அறிவு அமீபா சார். அமீபா அப்புறம் ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் தப்பாக சொல்கிறது தான் கரெக்டு, சொல்லுங்கள். தப்பு தப்பாக சொன்னால் தான் நம்மளோட மைண்ட் எப்படி திங்க் பண்ணுது. மூன்றாவது அறிவு பூச்சிகள், நான்காவது அறிவு பறவைகள், அப்புறம் விலங்குகள், அப்புறம் மனிதர்கள். அப்புறம் மனிதர்கள்.
மனிதர்கள் அறிவை குறிப்பிட மைண்ட் இல்லை, காளீஸ்வரம்மா ரெடியா இல்லை, எதுக்கு எந்த அறிவை கொடுக்கறதுன்னு தெரியல மனுஷனுக்கு, அஞ்சாவது அறிவியல் கொடுக்கறதா ஆறாவது அறிவியல் கொடுக்கறதா, இந்த கன்ஃபியூஷன் எதுக்கு தப்பா சொல்லிட்டு மானம் கடணும்னு சொல்லிட்டு அவங்க பேசாம அதை நிறுத்திட்டாங்க. உண்மையிலேயே மனிதனுடைய நிலைமை அப்படி தான் இருக்கு. ஓகே ரைட், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் காளிதேசன், ஐயா ட்ரை பண்ண கரெக்டாக தான் வந்தீங்க, வாங்க. புழுவு, ரெண்டாவது அறிவு, அப்புறம் தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, பறவைகள், விலங்குகள், மனிதன் சார். சொல்லிட்டோம். சோ தாவரம் இருக்கு, ஓர் அறிவு தாவரம், ஏன் அதுக்கு ஓர் அறிவுன்னு சொல்றோம், புழுவுக்கு ஏன் இரண்டு அறிவுன்னு சொல்றோம், என்ன காரணம்? தாவரத்துக்கு உணர்ச்சிகள், அதாவது தொடு உணர்வு மட்டும்தான் இருக்கும். தொடு உணர்வு மட்டும் தாவரத்துக்கு இருக்கும். தாவரத்து மேல நீங்க ஒரு மரத்து மேல போய் காலை வச்சுன்னு நின்னீங்கன்னா அந்த மரத்துக்கு நீங்க உதச்சிருக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும் இல்லையா? நீங்க ஒரு மரத்தை போய் தொட்டிங்கன்னா அந்த மரத்தை நீங்க தொடுறது அந்த மரத்துக்கு தெரியும், ஸ்பரிசம் இருக்கு. ஓகே, அடுத்து புழுவுக்கு என்ன ரெண்டு அறிவு? சுவை உணர்வு. வாங்க, அப்பதான் எவால்வேஷன் தெரியணும்ல. புழு வந்து சாப்பிடுது, அப்ப என்ன வந்திருக்கு அதுக்கு? சுவை வந்திருக்கு. சுவை வந்திருக்கு. எது மூலமா சுவை அனுபவிக்குது? வாய், வாயே, நாக்கா, நாக்கு, நாக்கியா, நாக்கு. நாக்கு மூலம். ஓகே குட். ஸோ தோல் இருக்கு, அதாவது ஸ்கின், தொடு உணர்ச்சியை உணரக்கூடிய, அழுத்தம் என்பதை உணரக்கூடிய தாவரம் இருக்கு. அதுக்கப்புறம் சுவை என்று உணரக்கூடிய, நாக்கோட கூடிய அடுத்த உயிரினம் பரிணமிச்சிருக்கு. மூணாவது பூச்சியில் என்ன இருக்கும்? பூச்சி, எறும்பு, இதுக்கெல்லாம் என்ன இருக்கும்? நுகரும் தன்மையா? நுகரும் தன்மை இருக்கும், மூக்கு வந்திருக்கும் இல்லையா? எறும்பு கண்ணு தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. தெரியுமா? எறும்புக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு நம்மளுக்கே கண்ணு தெரியல, எறும்புக்கு கண்ணே இல்லை, அதுக்கு எப்படி கண்ணு தெரியும்? அப்புறம் எப்படி சார் ஒன்று பின்னாடி ஒன்று கரெக்டாக போகுது இல்லையா? டவுட் வருதா இல்லையா? ஒன்று பின்னாடி ஒன்று வரிசையாக போகுது இல்லை, அது முன்னாடி போகிறத பார்த்து தானே பின்னாடி போகிறது போக முடியும், கண் இருக்கிறவனே கரெக்டாக போக மாட்டேங்கிறான். கண் இல்லாத எப்படி கரெக்டாக போகும்? காலையில் எதை கிளாஸ் மாதிரியா சார் கிளாஸ் எடுக்கிறீங்க நீங்கள்? மைண்ட் வைஸ் அன்மியூட் பண்ணாமலே கேட்குது. சீக்கிரம் வாங்க வாங்க. எறும்பு எப்படி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு போகுது? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஒரு எறும்பு போன கால் தடத்தினுடைய வாசத்தை இன்னொன்னு அது தொடர்ந்து போகும். எறும்பு போயிட்டு இருக்கிற வரிசையில என்னைக்காவது நீங்க போய் உங்க கையில ஒரு கோடு போடுங்க குறுக்கால, அப்புறம் எறும்பெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும், எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாது. உங்கள் கையில் இருக்கிற ஸ்மெல்லு அதனுடைய ஸ்மெல்ல வந்து கட் பண்ணிடும். திரும்ப ஒரு எறும்பு எப்படியாவது அதில் கண்டுபிடிச்சி ஒரு லைனை பிடிச்சி வந்துருச்சுன்னா, ஒரு ஒரு எறும்பு ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கும், எல்லாம் லைனாக போயிட்டுருக்கும், ஒரு எறும்பு மட்டும் ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கும். எறும்பு போகும் முதல்ல கொஞ்சம் கவனித்து பாருங்கள், அது ஒன்று மட்டும் ஒன்று போயிட்டுருக்கும், அது போயிட்டு ஒவ்வொரு எறும்பையும் சொல்லப்போனால் க்ளியராக பார்த்தீங்கன்னா அது ஒரு கிஸ் கொடுத்துட்டு போகிற மாதிரியே இருக்கும், போய் போய் இன்னொரு எறும்பு வந்து டச் பண்ணி டச் பண்ணி சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கும். ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் போகும், கடைசி வரைக்கும் அது போகாது, கொஞ்சம் தூரம் போன உடனே அது ரிட்டர்ன் வந்துடும், திரும்ப அங்கேருந்து இன்னொன்று ரிட்டர்னில் போகும். அதாவது வரவங்களாம் கரெக்டாக வராங்களான்னு பின்னாடி போய் போய் பார்த்து பார்த்து அதை வந்து ஒரு ஒரு லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு செயின் லிங்க் இருக்கும், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்குள்ளே எத்தனை எப்படி வந்து இருக்குது. ஒரு 10 எறும்பு அது போய் முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது ரிட்டர்ன் வந்துடும், திரும்ப அந்த 10வது எறும்பு முத்தம் கொடுத்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும், அது திரும்ப போயிட்டு அது ஒரு 10 எறும்பு கிராஸ் பண்ணி போகும். 10ன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அதுக்குன்னு கணக்கெல்லாம் கிடையாது, அது எத்தனை வேணால் எடுத்துகிட்டு போகும், போயிட்டு கிராஸ் பண்ணி திரும்ப வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதனுடைய லைன் போயிட்டு இருக்கப்போ அதுக்கு வந்து மூன்றாவது அறிவு அப்படி வாசம் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது, அது மூக்கு அப்படின்ட்டு இருக்கு. எப்போ மூக்குன்னு வந்துச்சு, அந்த மூக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக இருக்கும், மூக்கில் ரெண்டு இருக்கும், கண்ணு ரெண்டு இருக்கும், காது ரெண்டு இருக்கும், இதெல்லாம் ஏன் அப்படின்னா, ஸோ உடல்ல இருந்தே, அதாவது தாவரங்கள் உடல்ல இருந்தே அப்படி இனப்பெருக்கம் பண்ணும், அதுக்கு வந்து ஆண் பெண் பேதம் கிடையாது. அதே போல் புழுவுக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது, அப்போல்லாம் வந்து அதெல்லாம் நாக்கும் ஒன்றா இருக்கும், தோலும் ஒன்று தான் இருக்குது. அதன் பிறகு எப்போ இந்த பூச்சின்னு வரும்போது அந்த புழு சுருங்கி பூச்சியை கன்வெர்ட் ஆகி வருதோ அப்போ வந்து அதுக்கு
இந்த முகரும் தன்மை வர ஆரம்பிக்குது. ஆண் பெண் சேர்ந்து வர்றதுனால இரண்டாவ அந்த மூக்கு வந்து இரண்டாக வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஊர்வன அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு கண் வர ஆரம்பிக்குது. இப்போ கண்கள் வந்துருச்சு, பாம்பு ஊர்வன இதெல்லாம் பாம்பு பல்லி இதுக்கெல்லாம் இருக்கு. இப்போ பாம்புக்கு காது கேட்குமா கேட்காதான்? கேட்காது சார். அப்புறம் மகுடி வாசிச்சா அதை மட்டும் இசையால் அப்படியே இந்த அப்படியே அதிர்வுகள், அது அதிர்வுகள் அது. அதிர்வுகளை கவனிக்குமா? ஓகே. ஸோ அதுக்கு வந்து அந்த காதுகள் கிடையாது, ஆனால் அந்த நாக்கை நீட்டி நீட்டி அந்த நாக்கில் இருந்து ஒரு சில அதிர்வுகளை வைப்ரேஷனை வச்சு தான் அதை வந்து உணர்ந்து கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு உங்களுக்கு விலங்குகள் வருது. 5 குடல்களும் பர்ஃபெக்டாக டெவலப்மெண்ட் ஆனது தான் விலங்குகள். இது வரைக்கும் ஒன்றும் குழப்பம் இல்லை. 5 அறிவு வரைக்கும் வந்துருச்சு, 5 டெவலப் ஆயிடுச்சு. இப்போ இது 6வது அறிவுன்னு சொல்கிறோமே, இது எங்கேருந்து வந்துச்சு? காது வரைக்கும் வந்துருச்சு சரி, தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது வரைக்கும் டெவலப் ஆயிடுச்சு, 5 அறிவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6வது அறிவு அதாவது ஒரு நாக்கு தோல் ரெண்டு இதற்கு இந்த மூக்கு கண்ணு காது எல்லாம் இருக்குது. இதை தவிர 5வது அறிவு விலங்குகளுக்கு வந்துருச்சு, 6வது இன்னும் ரெண்டு எங்கேயாவது டெவலப் ஆயிருக்கா மனிதனுக்கு ஏதாவது? சார் இதுல பறவைகள் வரல, பறவைகள், வரலையே. பறவைகள் விலங்குகள்லேயே சேர்ந்துக்கும். அதுதான் 5 அறிவு உயிரினங்கள் தான். அது எல்லாமே பறவைகளுக்கு விலங்குகளுக்கு இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும், மனிதனுக்கு இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். அப்போ 6வது அறிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனுக்கு எதை 6வது அறிவு என்று சொல்கின்றோம்? சிந்திக்கிறது. சிந்திக்கிறதா? மலை வந்து 5 புலன்கள் இருக்கு சார், 5 புலன்கள். அந்த 5 புலன்கள் இருக்கு சார் நமக்கு, கண் மூக்கு வாய் செவி தொடுது உணர்வு, எல்லா உணர்வுகளும் இருக்கு. 5 இருக்கு, பஞ்சறிவு உயிரினம் கரெக்டா? ஆனா ஒத்துக்க மனசு மறுக்கிறது. நீ என்ன சொன்னாலும் அறிவு சார் நமக்கு. என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்க மறுக்கிறது பானபத்திர ஓனாண்டி அப்படிங்கிற மாதிரி. நீங்க என்ன சொன்னாலும் 5 அறிவோட என்னால் நிக்க முடியாது. நீங்க 6வது அறிவு விளக்கம் சொல்லுங்க. நமக்கு மனம்னு ஒண்ணு இருக்கு. மனம்னு ஒண்ணு இருக்கு, எறும்புக்கு மனம் இருக்கு, எறும்புக்கு சிந்திக்கிற மனம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? மழை வரும்னா தன்னோட முட்டையை தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடி போய் வைக்குது, அதுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சா தூக்கிட்டு போய் வைக்கணும்னு தோணுது. இதெல்லாம் சிந்திய சிந்தனை இல்லாம அதுக்கு மனம்னு ஒண்ணு இல்லாம செயல்படும் நினைக்கிறீங்களா? தூக்குனா குருவி கூடு கட்டி அத்தனை உயிரினங்கள்லேருந்து பாதுகாப்பாக தன்னுடைய முட்டையை எடுத்துக்கிட்டு அது வந்து குஞ்சு பறிக்கிறதுக்கு முன்னாடி குஞ்சு பறிச்சா வெளிச்சம் வேணுமேன்னு சொல்லிட்டு களிமண் எடுத்துகிட்டு போய் கூண்டுக்குள்ளார வச்சு மின்மினி பூச்சி பகலையே பிடிச்சின்னு போய் தலையை அதில் குத்தி வச்சுட்டு வயிறை மட்டும் வெளியே வச்சு நீ 4 பூச்சி மாற்றி மாற்றி லைட் எரிஞ்சு பிளிங்க் பிளிங்க் ஆகி வெளிச்சம் வருதே, இதெல்லாம் சிந்தனை இல்லாமல் வருமா? பகுத்தறிவு, பகுத்தறிவு இது சரியா தப்பு அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. வாங்க உங்களுடைய சிந்தனை டெவலப் ஆகட்டும். தன்னை உணர்தல். தன்னை உணர்தல், அப்பாடா. அப்போ யாருக்கு யாரை பத்தி தெரியாது, உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இந்து மதியமா சொல்றாங்க, அதுதான் உங்களுக்கு 6வது அறிவா? இப்போ யாருக்கு யாரை தெரியாது? கௌரி கீர்த்தியம்மா மனிதர்கள் யாரும் தன்னை உணர்ந்து கொள்ளுதல் கிடையாது, மற்றவங்களை பத்தினதான். மனிதர்களுக்கு தன்னை உணர்தல் அறிவு வந்து கம்மியா தான் சார் இருக்கு. தன்னை அறிதல். பாருங்க இப்ப நான் கௌரி அம்மான்னு கூப்பிட்டு அவங்க அலர்ட் ஆகுறாங்க, அவங்களுக்கு தெரியுது போல இருக்குது, அவங்க கூப்பிட்டு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, வீடியோ பண்ணிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியுது நான் கூப்பிட்டு அவங்கள தான் கூப்பிடுறேன்னு. யாருக்கு யாரை தெரியாது? ஜீவனுக்கு பகுத்தறிவு ஐயா, பகுத்தறிவு ஐயா, தீரன் ஐயா, பகுத்தறியும் திறன் ஐயா. பகுத்தறிவும் திறன். ஆமா, பகுத்தறிதல். ஒரு நாய்க்கு பேர் வச்சிருக்கிறாங்க ஒரு வீட்டில், அந்த நாய் பேரை சொல்லி ஒரு அம்மா அவங்க வீட்டில் தெலுங்கு பேசுறதா இருந்தா தெலுங்குல அந்த நாயை வந்து கூப்பிட்டா அந்த நாய் ஓடி வருது, ஒரு குழந்தை வந்து கமான்னு கூப்பிட்டாலும் ஓடி வருது. 4 லாங்குவேஜில் வீட்டில் இருக்கிற 4 பேர் 4 விதமாக கூப்பிட்டாலும் ஓடி வருது. 4 லாங்குவேஜ் பகுத்தறியுது. நாய்க்கு எது சரி எது தப்பு, எது ஆமாம், சரி எது நாய்க்கு தவறு 4 லாங்குவேஜ் அப்படின்றது. தெரியுது.
இப்ப சரி எது தப்பு எதுன்னு மனிதனுக்கு மட்டும் தெரியுதுங்கிறீங்க அப்படித்தானே? மனிதனுக்கு மட்டும் முதுகெலும்பு மேல இருக்கு சார், மத்த எல்லாத்துக்குமே பெண்குயின்க்கு நேரா தான் சார். இப்ப முதுகெலும்பு நேரா இருக்கிறது வித்தியாசம் இல்லையா? முதுகெலும்பு நேரா இருந்தா அப்ப குரங்கு நேரா நிமிர்ந்து நடந்தா நம்ம வந்து மனுஷன் லிஸ்ட்ல சேர்த்திப்போம். சோ இந்த ஆறு அறிவுல எவால்வேஷன் அப்படிங்கிற ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த ஆராய்ச்சியில பிகினிங்ல இருந்து இது எப்படி டெவலப் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறதுல நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு உயிரினமும் தான் எப்படி வாழணுங்கிறது தனக்கே புரிஞ்சிருக்கு. ஒரு தாவரம் இப்படிதான் வளரணும். தென்னைமரம் பாத்தீங்கன்னா 4 மரம் இல்ல தோட்டத்துக்குள்ள இருந்துச்சுன்னா வெளியே இருக்கிறது மட்டும் ரோடு பக்கம் இருந்துச்சுன்னா அது வெளியே போயிடும், தனியா ஒதுங்கி போய் நிற்கும், ரோடு பக்கம் வளைஞ்சு வந்துடும். அப்போ ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வந்து தான் எப்படி வாழணும் அப்படிங்கிறது இயற்கையாவே அது தெரிஞ்சிருக்கு, ரைட்? பரிணாம வளர்ச்சியில மாறி மாறி வந்தபோது மனிதன் அப்படி பரிணாம வளர்ச்சியில மனிதனாக மனிதன் வந்தபோது மனிதனுக்கு எப்படி வாழணுங்கிறது தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதான், தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்த போது அவனுடைய வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க, அந்த வாழ்க்கை முறையில யோகா இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் யோகா வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. யோகா வந்து மனிதன் எப்பொழுது வந்து மனிதனாக வாழ ஆரம்பிச்சானோ அப்பவே வந்து யோகா இருந்திருக்கு. இதுதான் யோகாவுடைய ஆரம்பம். இப்ப மனிதன் வந்து எப்படி வந்து யோகா பண்ணியிருப்பான், எப்படி இருந்திருப்பான், அவன் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்திருப்பான் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு யாருமே கரெக்டாலாம் போட்டோ எடுத்து வைக்கல. இன்னைக்கு நாம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம், கிளவுட்ல ஸ்டோர் ஆகுது, நாளைக்கு கிளவுட்ல இருந்து ரெக்கவரி பண்ணும்போது நாளைக்கெல்லாம் யாருக்கு தெரியும்? இப்படிலாம் இருக்காது, நேராக வந்து ஒரு டார்ச் லைட்டை அடிச்சு ஸ்க்ரீன் அப்படியே வானத்திலேயே ஸ்க்ரீன்லேயே வந்து இந்த கிளாஸ் எல்லாம் கவனிச்சிருவாங்க ஓப்பன் பண்ணி. யூடியூப்லாம் இருக்காது. எனக்கு இந்த நாளில் இந்த டேட்ல இந்த வகுப்பு நடந்தது வந்து இந்த மாதிரி இன்னார் இன்னார் காளீஸ்வரியம்மா மீனா முத்துலட்சுமி அம்மாலாம் அட்டன் பண்ண கிளாஸ் எனக்கு வேணும் அப்படின்னு வானத்தை பார்த்து சொன்னானா வானம் நேரடியாக அந்த கிளாஸ் எடுத்து கொடுத்துரும். இந்த மாதிரி அந்த காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு படங்கள் கிடையாது, ஆனால் அவங்க வாழ்ந்ததை வந்து அவங்க அடையாளப்படுத்தினதுனால சில இந்த சிந்து சமவெளி நாகரிகங்கள் இதெல்லாம் உருவான இடத்துல மனிதர்கள் கூட்டாக எங்கே சேர்ந்து வாழ்ந்தாங்களோ அந்த இடத்துல சில அடையாளங்களை வச்சு தான் இவங்க வந்து மனிதன் வாழ்ந்த போது அவங்களோட யோகாலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கணிக்க முடிகிறது. இப்போ யோகா பொறுத்த வரைக்கும் யோகா எங்கே உருவானது அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த பாரத பூமியில தான், இந்த பூமியில தான் நம்ம பிறந்திருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், மனிதனுக்கு ஏன் சார் ஆறு? ஆறு அறிவு பாரு கிளாஸ் முடியும் போது அதான் இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு நோக்கமே அதுதான். நீங்க நோக்கத்தால விட்டுறாதீங்க. ஆறாவது அறிவுங்கிறது முதல்ல இன்னும் அதை நம்ம தொடலை மீன்ஸ் அதை நம்ம ரீச் ஆகல. இன்னும் அறிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னும் சரியான பொருள் யாருக்கும் தெரியல. அது சொல்லால விளக்கவும் முடியாது. ஸ்ரூத அனுமான பிரஜ்ஞாபியம் அந்நிய விஷய விசேஷ அர்த்தத்துவார்த்தது. அதை வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியாதது, ஆனா அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். மனம் என்பது ஒரு மறைபொருள். மனம், அறிவு, புத்தி, அகங்கார், இறைவன், நான், இது எல்லாமே மறைபொருளை தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம சிந்தனைக்கு போவோம். இப்போ மனிதன் வந்து மனிதனாக வாழ ஆரம்பித்த போது அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கை முறைகளை வந்து அடுத்தவங்களுக்கு கேரி பண்ணி கேரி பண்ணி சொல்லி கொடுத்துட்டே வரான். இதுதான் வரலாறு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இவங்க பண்ண காலங்களில் வந்து எங்கே யோகா வந்து எந்த காலத்தில் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியாது. எந்த பாடங்களும் நமக்கு பிடிச்செல்லாம் வைக்கலை, ஆனால் அவங்களோட அடையாளங்களை வச்சு நம்ம சொல்கிறோம். இதில் இந்த பாரத பூமியில தான் உருவானது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நேத்து எனக்கு யூஎஸ்ல இருந்து ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுத்த ஒரு இங்கிருந்து படிச்சுட்டு போய் அங்க ஒய்சிபி கிளாஸ் எடுக்கிற அவங்க வந்து ஒரு கிளாஸை வந்து நான் ப்ரேயர்ல ஸ்டார்ட் பண்ணா ஓடி போயிடுறாங்க, ஓம்னு சொன்னாலே கிளாஸ்ல ஒருத்தர் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எடுத்த உடனே டைரக்டா வின்யாசா தான் போகணுங்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி தான் வந்து பண்ணுங்கிறாங்க, அப்படிதான் யோகா ஸ்டுடியோ நடத்தணும் அப்படிங்கிறாங்க. அவங்களே இப்போ அப்படியே போயிட்டு சொல்லிட்டு அது பேர் யோகா கிளாஸ் வைக்க சொல்லாதீங்க,
எப்போ ஒரு ப்ரேயர் இல்லையோ, எப்போ வந்து யோகாவோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையோ அது யோகா கிடையாது, நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, அவங்க அமெரிக்கால இருக்கிறதுனால அப்போ அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க, அப்போ எப்படி சார் இவங்களுக்கு எல்லாம் நான் யோகா சொல்லி கொடுக்கறது அப்படின்னாங்க. நீங்க அவங்களுக்கு எல்லாம் யோகா சொல்லி கொடுக்காதீங்க, ஏன்னா யோகா சொல்லி கொடுக்க யோகா கத்துக்கிறதுக்கு தகுதி இல்லாதனால தான் அவன் அமெரிக்கால பிறந்திருக்கிறான். யோகா கத்துக்கிறதுக்கு தகுதி இருந்தால் அவன் ஒருவேளை இந்தியாவில் பிறந்திருக்கணும், இல்லை தமிழ்நாட்டில் பிறந்திருக்கணும். அட்லீஸ்ட் அவன் அங்கே பிறந்தது தப்பு இல்லை, பிறந்ததுக்கு அப்புறமாவது இங்கே வந்திருக்கணும், இல்லை வந்ததுக்கு அப்புறமாவது அவனுக்குள்ள தேடல் வந்திருக்கணும். இதெல்லாம் எதுவுமே வராது அவனுக்கு, அவனுடைய கர்மாவில் அவனுடைய ஜென்மத்திலேயே இந்த எடுத்து இந்த பிறவிலேயே அவனுக்கு அதில் வாய்ப்பெல்லாம் இல்லை. இப்போ நினச்சி பாருங்க, அமெரிக்காவில் போய் வாழ்றது, அமெரிக்காவில் பிறக்கிறது, அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வேற எங்கேயா ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறோம்னு நினைக்கிறவங்களாம், அவங்க பாக்கியசாலிகளாம், இல்லை இந்த தமிழ்நாட்டில் பிறந்து அது யோகாவையே படிக்கணும், அதுலேயே மாஸ்டர் ஆகணும், அதில் ப்ரொஃபஸர் ஆகணுங்கிற அளவுக்கு இறைநிலை வந்து உங்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்து வச்சிருக்கு. இது பாக்கியமா அது பாக்கியமா? அப்போ அமெரிக்கா நான் போகவே கூடாதா சார்? ஏற்கனவே பல பிறவி நீ அமெரிக்காவில் எடுத்து சின்னப்பட்டு சீரழிஞ்சு தான் அப்புறம் கடவுள்கிட்ட எல்லாம் கேட்டு இந்த மாதிரி எல்லாம் நான் பட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே பல பிறவி எடுத்தாங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கிறோம். அதெல்லாம் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. இந்த பிறவி முடிஞ்ச உடனே உங்களுக்கு, இல்லாத பிறவி முடியறதுக்குள்ளாரி உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன நாட்டில் எங்கெல்லாம் பிறந்து என்னென்னலாம் சீரழிஞ்சிங்க அப்படின்ட்டு. அதனால் வந்து இந்த எவால்வேஷனில் இப்படி தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த பூமியில், பாரத பூமியில் யோகா இருக்கிறது இங்கே தான் இருந்திருக்கு. காலகட்டங்களை எடுத்து படிச்சிங்கன்னா ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு அடிப்படையில் அவங்க வந்து ஆராய்ச்சிகள் அடிப்படையில் காலகட்டங்கள் முன்ன பின்ன இருக்கும். இது வரைக்கும் இந்த காலங்களில் பெரிய கேள்விகள் எதுவும் கேட்கப்படவில்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சில கேள்விகளை இங்கே நம்ம போட்டிருக்கோம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. இப்போ ப்ரீவேதிக் பீரியட் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வேத காலத்தை அடிப்படையாக கொண்டு பிரின்னா முன்னாடி, போஸ்ட்னா பின்னாடி, இதெல்லாம் ப்ரீஃபிக்ஸ், அந்த பேர்லேயே இருக்குது ப்ரீஃபிக்ஸ். ஒரு வாரத்துக்கு முன்னாடி முன்னூற்று, வேத காலங்கள் வந்து 3000லிருந்து 800 BC வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் வந்து வேதங்கள் உருவாகிருக்கு, அதை தான் நம்ம வேதிக் பீரியட்னு சொல்கிறோம். வேத காலங்கள் அப்படிங்கிறது வந்து வேதங்கள் வந்து 3 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். இந்த 3 வேத காலங்கள் வந்து அப்போ இருந்திருக்கு. அதரோன வேதம் வந்து காலத்தால் பிற்பட்டது, அது பின்னாடி வந்து சேர்ந்தது. இந்த காலங்களில் வந்து, இந்த வேத காலங்களில் வந்து வேதங்கள் இருந்தது, அந்த வேதங்களில் யோகா சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த வேதம் காலங்களுக்கு முன்னாடி யோகா இருந்திருக்குமா? இருந்திருக்கு, அதுதான் பிரிவேதிக் பீரியட்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் 2700 BC அப்படின்னும் போது அதுவுமே வந்து 3000க்குள்ளாரே வரும், ஆனால் அது தனியாக பிரித்து போட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு குழப்பம் வரும், அதான சொல்லுங்க, ஏற்கனவே உங்களுக்கு வருஷங்கள்னாலே குழப்பங்கள் தான் இருக்கும், அது எங்கேயுமே கிளியராக இருக்காது அப்படின்னு. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த ரேஞ்சில் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வேதிக் பீரியடு, வேத காலங்களுக்கு முன் காலங்கள், இந்த காலங்கள் எல்லாமே, அப்போ வேதத்துக்கு முன் காலங்கள் மனிதன் எப்போ உருவானா அப்போ இருந்தே அவங்க யோகா பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து வந்து கிளாசிக்கல் பீரியட் வரும். கிளாசிக்கல் பீரியடில் பதஞ்சலி யோக சூத்திரா அப்படிங்கிறத நம்ம கிளாசிக்கல் பீரியட், அது கிளாசிக்கல் யோகா. இப்போ ஒருத்தர் வந்து நான் ட்ரெடிஷனல் யோகா எடுக்கிறேன், கிளாசிக்கல் யோகா எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கிளாசிக்கல் யோகா அப்படின்னு சொன்னால் கிளாசிக்கல் பீரியட்ல யோகா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணுறது தான் கிளாசிக்கல் யோகா. இப்போ வந்து ஜெயினிசம், புத்திசம், பதஞ்சலி யோக சூத்ரா, இதெல்லாம் இந்த இப்போ இன்னைக்கு நீங்கள் ஜெயினிசத்தில் ஒரு ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க அந்த காலகட்டங்களில் எப்படி பயன்படுத்தினாங்க, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கிளாசிக்கல் பீரியடு. இந்த கிளாசிக்கல் பீரியடுக்கு முன்னாடியும் யோகா இருந்தது. அப்போ எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து உங்களுக்கு உபனிஷத்து, பகவத்கீதா, இந்த ராமாயணம், மகாபாரதம், இது எல்லாமே இதில் வந்து யோகா வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த பகுதிகள் வந்து ப்ரீ கிளாசிக்கல் பீரியட்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து கிளாசிக்கல் யோகா பீரியடுக்கு முன்னாடி இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு குட்டி கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் அந்த வயசு கடைசியாக கிறிஸ்மஸ் கேக் வெட்டினவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? அட்லீஸ்ட் கேக் வெட்டி கொடுத்தது வாங்கி சாப்பிட்டவங்க யாருக்குமே கொடுக்கலையா? கோகுலம்மா கிடைச்சதா? ஓகே, வாழ்க வளமுக்கு. ஓகே, கடைசியாக நீங்கள் கேக் வெட்டி சாப்பிட்டீங்களே, அது இயேசு கிறிஸ்துவின் எத்தனாவது பிறந்த நாளுக்கு நீங்கள் கேக் வெட்டி சாப்பிட்டீங்க?
இதுக்கு தான் சார் நான் கையை தூக்குறது இல்லை. வாங்க வாங்க சீக்கிரம். இப்படியே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, கேக் வெட்டினது எத்தனாவது பர்த்டேக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க யூஜிசி நெட்ல. எப்படி ஆன்சர் பண்றது? 2023 சார். 2023வது பர்த்டேக்கு நாங்க கேக் வெட்டி சாப்பிட்டோம் சார். இல்ல சார், கேக் சாப்பிடல. ஆனா பர்த்டே மட்டும் இருக்கு கரெக்டா? ஓகே. இப்போ நீங்க இந்த பிசி எல்லாம் என்ன பண்றீங்க என்ன அப்படின்னா, பிஃபோர் கிரைஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த 2023க்கு முன்னாடி அந்த 800 இருக்கு, 250 இருக்குன்னு அதை ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சரியா? அந்த வருஷத்தை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும். ஸோ வருஷங்கள் ஜீரோல இருந்து அந்த பக்கம் போகும்போது அது வந்து நம்பர் வந்து ரிவர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இந்த பக்கம் வரும்போது அசெண்டிங்ல ஏறிக்கிட்டே வரும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜீரோல இருந்து இந்த பக்கம் ஏறும், ஜீரோல இருந்து அந்த பக்கம் ஏறும். அந்த மாதிரி உங்களுக்கு கால நீளம் அதிகமாக அதிகமாக நம்பர் அந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகும். பக்கம் வரும்போது இப்போ 800 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிசியில வரும்போதெல்லாம் 800ல இருந்து 250 ரிவர்ஸ்ல வர மாதிரி வரும், அதுக்கப்புறம் இது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த கார்டெல்லாம் அடுக்கி வச்சு நடுவில் ஒரு கார்டு இருக்கும், அந்த ஒரு கார்டை வந்து ரெண்டு பக்கம் தள்ளி விட்டா ரெண்டு பக்கம் தள்ளிக்கிட்டே போகும். அந்த மாதிரி இப்போ கிளாசிக்கல் பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி காலங்களில் ப்ரீ கிளாசிக் பீரியட்ல தான் இந்த ராமாயணம் மகாபாரதம், அந்த ராமாயண மகாபாரதத்தில் தான் வந்து நமக்கு பகவத்கீதா யோக வசிஷ்டா இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ரீ கிளாசிக்கல் பீரியட்ல இருக்கு. போஸ்ட் கிளாசிக்கல் பீரியட்ல வந்து இந்த கிளாசிக்கல் பீரியடுக்கு அப்புறம் இந்த சூத்திரங்களை எல்லாம் பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது தான் இந்த ஹதயோகா அப்படிங்கிறது. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோமே அது வந்து மாடர்ன் பீரியட்ல இருக்கிறோம், நவீன கால யோகாவில் இருக்கிறோம். நாம நம்மளுடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்களை எப்படி படிப்பாங்க, அவங்களாம் உதாரணம் சொல்லி சொல்லுவாங்க, முத்துலட்சுமி அம்மா பரமேஸ்வரி அம்மாலாம் பண்ணாங்கல்ல அந்த காலம் தான் மாடர்ன் பீரியட் அப்படின்னு. இப்போ நமக்கு இது நாம இருக்கிற பீரியட். ஸோ அப்ராக்சிமேட்டா ஓரளவுக்கு ஒரு எது முன்ன பின்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. வேத காலங்கள் இருக்கு, வேதங்களுக்கு முன் காலங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் பகவத்கீதா உபனிஷத்து எந்த பகுதிகள் இருக்கு, அதுக்கப்புறம் அதெல்லாம் கிளியர் கட்டாக யோகா வந்து ஒரு காம்பெக்டாக கொண்டு கொடுத்த ஒரு மகரிஷி பதஞ்சலி அந்த காலம் கிளாசிக்கல் பீரியட். கிளாசிக்கல் பீரியடுக்கு அப்புறம் அதை வந்து எப்படி ப்ராக்டிஸாக பண்ணுங்கிற அளவுக்கு வந்தது, அதை இப்போ நிறைய மாடர்னைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இந்த வரலாறு ரொம்ப சிம்பிளாக எளிமையாக புரிஞ்சுக்கூடிய வகையில் இருக்கிறது. ஸோ இதை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் இங்கே இருக்குது. இதில் எந்த நாட்டிலையும், இந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த பாரத பூமியில ஒரு தகவல் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, மனிதன் வந்து இறக்கிறதுக்காக பிறந்தவன் கிடையாது. அப்போ இங்கதான் காளீஸ்வரி அம்மா கேட்ட கேள்விக்கு பதில், 6வது அறிவு அப்படிங்கிறது இங்கதான் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. எல்லா உயிரினங்களும் பிறக்குது, வாழுது, சாப்பிடுது, இனப்பெருக்கம் பண்ணுது, செத்து போயிடுது. இன்னைக்கு பெருவாதியான மனிதர்கள் வந்து அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இதுல மனிதன் வந்து ஒரு இம்மோர்டல் கல்ச்சரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறவாநிலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து சொல்றாங்க. மனிதன் வந்து இந்த பாடி மைண்டுக்கு அப்பாற்பட்டு ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து இவங்க உணர ஆரம்பிச்சது தான் அந்த ரிஷிகள் முனிவர்கள். அவங்க தான் வந்து முதன் முதல்ல வந்து இதை அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைஞ்சு அவன் வந்து படிப்படியாக அந்த பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து வந்து மனிதன் வந்து இறக்கிறதுக்கானவன் இல்லை, இறப்புக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நமக்குள்ளார ஒரு கேள்வி உருவாகும், சார் அப்படின்னா இவ்வளோ காலங்கள் ஆயிருக்குல்ல, இது வரைக்கும் இறக்காத இருக்கிறவங்க யார் சார், எனக்கு காட்டுங்க சார் அப்படின்னு. இப்போ இறப்பு என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இந்த உடல் அப்படிங்கிறது, இந்த உடல் எடுத்தா இந்த உடல் வந்து உருவானது எப்படி, அதே மாதிரி இந்த உடலுக்கு அழிவு உண்டு, இந்த உடல் நான் அல்ல, இந்த உடல் நான் அல்ல என்று உணர்ந்து கொண்டு அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த 6வது அறிவு. அது தெரிஞ்ச உடனே, இந்த 6வது அறிவு டெவலப் ஆன உடனே
இந்த உடலானது அழிஞ்சு போகும், ஆனால் நமக்கு வந்து அழிவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுடைய ஒரு ஒரு தத்துவம் தான் இங்கே உருவாகுது. அதுதான் நம்ம இந்திய தத்துவ முறைகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தத்துவ முறைகள் இருந்தால் யோகாங்கிறதானது டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதன் அப்படிங்கிறது ஐந்தறி விலங்குகளோடு சேர்ந்த ஒரு உயிரினமாகத்தான் இருக்குது. இப்போவும் தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கலன்னா அந்த லிஸ்ட்டை கொண்டாந்து அஞ்சு அறிவுகளோடய நிறுத்தி வச்சிடணும். அதுதான் சொல்லுது, பேசிக் ஹியூமன் வேல்யூஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா, யோகா பண்ணுறதுனால இதெல்லாம் வந்து இருக்கப்பட்டதாக நம்பப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த மனிதர்கள் வந்து கூட்டமாக வாழ்ந்த இடத்துல அவங்க வந்து நாகரிகம் அமைச்சு அங்கே வந்து வாழ்ந்திருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு நாளில் ரெண்டு நாளில் டெவலப் ஆன விஷயங்கள் கிடையாது, பல ஆயிரம் லட்சம் ஆண்டுகளை எடுத்து தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா டெவலப் ஆகி வந்திருக்கு. ஒரு தாவரத்தை ஒன்று வாழக்கூடிய ஒரு புழுவுக்கு ஒரு ஏக்கம் வருது. எதை நான் சாப்பிடணுன்னாலும் போய் நக்கி பார்த்து அது கசப்பானதுக்கு அப்புறம் தான் இது எனக்கு தேவையில்லாத என் உடம்புக்கு சேராதுன்னு எனக்கு தெரியுது. அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் கடிக்கிறதுக்கு முன்னாடி இது என்னான்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு இதை வேணாம் நான் அவாய்ட் பண்ணிடுறதுக்கு எனக்கு முடியும் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு. இந்த ஏக்கத்தை தான் நீ வாயில் கடிக்கிறதுக்கு முன்னாடி மூக்கிட்ட வாய்கிட்ட வரும்போதே அதனுடைய வாசனை வந்துடும் அப்படின்னு சொல்ற வாசமானது மூக்கானது படைக்கப்படுது. இது கிட்ட போய் மோந்து பார்த்தா தான் எனக்கு தெரியுது, தூரத்துல இருந்தா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஏக்கம் வந்த போது தான் எனக்கு பின்னாடி இருந்து எவனோ வந்து மெதிச்சாலும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னும் போது தான் அதுக்கு கண்ணு அப்படிங்கிறது வருது. இது என்னன்னு என்னால் பார்க்க முடியல தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லும் போது தான் கண்ணு வருது. அப்போ முத கண்ணு படைச்சும் போது நினைச்சு பாருங்க, எல்லாத்தையும் நமக்கு வந்து ஒரு விசுவலைசேஷன் கொண்டு வரணும் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு போட்டு ஒரு கண்ணு ஒருத்தன் படிச்சிருப்பானு, எப்படி படைச்சிருப்பாங்க? அப்படி இருந்தும் கூட கண்ணால் பார்க்கும் கூட அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. தூரத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் என்னோட சப்தங்களால் கேட்க முடியலன்னு இருந்த ஏக்கத்துக்கு தான் சப்தம்ங்கிறது உருவாகுது. இப்படி ஒவ்வொன்றும் உருவாக்கி டெவலப் ஆகி ஒவ்வொன்றா வந்து இதோட எவால்யூவேஷன் முடிஞ்சிச்சா அப்படின்னா முடியல. இப்போ எவால்யூவேஷனில் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, இந்த தேடலானது ஓரறிவு புழு முதல் சரி ரெண்டாவது அறிவு உருவாயிடுச்சு, புழுவெல்லாம் செத்து போயிடுச்சா, இல்லை ரெண்டாவது அறிவு உருவானோடனே தாவரங்கள்லாம் செத்து போயிடுச்சா, இல்லை மூணாவது அறிவு உருவானோடனே நாலாவது அறிவு உருவானே மூணாவது அறிவு புழு பூச்சியெல்லாம் செத்து போச்சா, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்படியே இருக்கு, இது அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு ஆடிங்கும் ஆட் ஆகிட்டே வருது, கடைசியில் ஐந்து புலன்களும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி மனிதனுக்கு உருவாயிடுது. இந்த ஐந்து புலன்களையும் ஒன்றாக சேர்த்து அனுபவிக்கக்கூடிய மனம் அப்படின்னு ஒன்று இருக்கு, இதுவும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. மனம் இல்லாத மனிதர்களே இல்லை, மனதை முழுமையாக அறிந்த மனிதர்களும் எவரும் இல்லை. இங்கே தான் உங்களுக்கு யோகாங்கிறதுக்கு வேலை வருது. இப்போ இந்த யோகாங்கிறது என்ன வேலை அப்படின்னா, இந்த மனதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். சரி, இந்த மனம் ஒவ்வொரு புலன்கள் மூலமாக அனுபவிக்குது, புலன்கள் மூலமாக அனுபவித்த உடனே சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுதா அப்படின்னு பார்க்குது. பசி எடுக்குது, சாப்பிட்டா திருப்தி ஆகிடுது. இதெல்லாம் திருப்பி நம்ம ஐத்திரேய உபநிஷத்து அப்புறம் வந்து தைத்திரிய உபநிஷத்து இந்த உபநிஷத்துலாம் நம்ம படிக்க போகிறோம். அப்போல்லாம் கொஸ்டின் கேட்பேன் நான், நீங்கள் இதெல்லாம் பதில் சொல்லணும். ஸோ மனமானது வந்து இப்போ ஒரு புலன்கள் மூலமாக செயல்படுது, செயல்பட்டு அதை வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுச்சான்னா ஆகலை. சாப்பிட்டா பசி அடங்கிடுச்சு அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடு தானே, சாட்டிஸ்ஃபைடு தானே, அதுக்கு மேலே சாப்பிட முடியாது தானே, அதுக்கப்புறம் பசி கூடாது தானே, பெரும் பசிச்சாலும் அதை ஃபீல் பண்ணக்கூடாது தானே. ஆனால் அப்படி இருக்கா, மனம் ஐந்து புலன்கள் மூலமாக எதை அனுபவிச்சாலும் அது சாட்டிஸ்ஃபைடு ஆன மாதிரி இருக்கு, திரும்ப ஆனால் அது சாட்டிஸ்ஃபைடு ஆகலை, அது திரும்ப தேடிக்கிட்டே இருக்கு. எது வரைக்கும் தேடும் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மூலம் எங்கேன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த தேடலினுடைய கடைசியாக யாரோ தேடி கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அவங்களுக்கு பேர் தான் யோகின்னு பேர். அவங்க ஏதோ ஒன்று பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த தேடலை பூர்த்தி பண்ணியிருக்காங்க. மனமானது தேடல் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கு பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய மனம் வந்து எதெல்லாம் தேடுதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் லிஸ்ட் போட முடியாது, அது சாட்டிஸ்ஃபைடு ஆகலை, அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு. அந்த சாட்டிஸ்ஃபைடு ஆனதுக்கப்புறம் அதனுடைய தேடல் நின்று போச்சு.
அந்த தேடலை நிறுத்துறதுக்காக ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாங்க பாருங்க, அந்த ப்ராக்டிஸ் பேரு யோகான்னு பேரு. அதை பண்ணா பாருங்க அவனுக்கு யோகின்னு பேரு. சரிங்களா? இத தன்னை அறியறதுக்காக, இந்த அது சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக யார் ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேரு குருன்னு பேரு. இப்ப நம்ம படிக்கிற யோகா எல்லாமே ஏற்கனவே ஒருத்தர் யோகா பண்ணி அவர் இப்படிதான் அடைஞ்சேன்னு சொன்னதை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த குரு மூலமா இப்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது போல மொத மொத ஒருத்தருக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, தனக்கே உணர்வா வந்து தானா ஒருத்தர் பண்றாரு. அப்படி பண்ணவர் தான் ஆதி யோகின்னு பேரு. அவருக்கு அப்புறம் தான் அடுத்து அவங்க சொல்லி கொடுக்க வராங்க, அவர் பேரு ஆதி குருன்னு பேரு. சரிங்களா? இந்த ஆதி குரு ஆதி யோகி இது எல்லாமே சிவனை தான் குறிப்பிடக்கூடியது. அதுதான் சிவாஸ் ஃபர்ஸ்ட் யோகி ஃபர்ஸ்ட் ஆதி குரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இவ்வளவுதாங்க வரலாறுல ஆரம்பம். அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த யோகா ப்ராக்டிஸையும் யோகாவுடைய முழுமையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே வராங்க. இப்ப சில இடங்கள்ல வந்து நாம மத்தவங்க சொன்னதே அதை யோகா குரு சொல்லி கொடுக்கறத நாம ஃபாலோ பண்ணி கத்துக்கிட்டு வரோம். அவங்க அப்படி சொல்லி கொடுத்ததுல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிஷி முனிவர்கள் வந்து சொல்லி கொடுத்ததுல வேதம் ஸோ வேதம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இந்த வேதம் அப்படிங்கிறது பேஸா இருந்துக்கிட்டு அதுல வந்து இந்த இறைநிலை வந்து வார்த்தைகளாக அந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுடைய யோகா ப்ராக்டிஸ்னுடைய பகுதி என்ன அப்படின்னா தமம் பண்றது. நம்ம ஊர்ல யோகா வந்து சொன்ன உடனே யோகான்னு ஆசனா தான் ஞாபகம் வரும், அதெல்லாம் மிஸ்கான்செப்ஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சரி கண்டெம்பரரிக்கு வருவோம். சுவாமி விவேகானந்தர் வந்து அமெரிக்காவில் போய் பேசும்போது எத்தனை ஆசனங்கள் எத்தனை பிராணாயமோ சொல்லி கொடுத்துட்டு வந்தார். அவர் சொல்லி கொடுத்த ஆசனங்களுடைய பெயர்கள் என்ன? இதுதான் யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின். மீன் நம்ம பார்க்குறோம் இப்படி எல்லாமா கொஸ்டின் கேட்பாங்க. அப்படியெல்லாம் இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கல, ட்ரை பண்ணுங்க. என்னென்ன ஆசனம் சொல்லி கொடுத்துட்டு வந்தார்? முதல் முதலில் வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கெல்லாம் போய் யோகா சொல்லி கொடுத்தவர் சுவாமி விவேகானந்தர், அப்படி தானே படிச்சிருக்கிறோம். அப்ப யோகா சொல்லி கொடுத்த ஆசனம் சொல்லி கொடுத்துருக்கணும்ல. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி சொன்னார்ல, அந்த ஸ்பீச் தெரியுமா? தெரியாதான், அதெல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன ஆசனம் சொல்லி கொடுத்தாருதான் சார் தெரியல. அப்படியெல்லாம் அவர் எந்த ஆசனமும் சொல்லி கொடுக்கல. யோகாங்கிறது அப்போல்லாம் அப்படி தான் இருந்தது, தவம் மெடிடேஷன் தான் இருந்தது. அப்படி மெடிடேஷன் பண்ணவங்களுடைய அந்த யோகிகளுடைய காதில் கேட்கப்பட்ட அந்த சிரவணம், அதை நம்ம வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்ருதி தான் வேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஸ்ருதியை வந்து அவங்களுக்குள்ளார கேட்டதை வந்து அவங்க அப்படியே அவங்க அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போதான் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற ஒரு நடைமுறை வந்து அந்த வேதங்களில் அந்த சப்தத்துல இருந்து கிடைக்குது. அதை ரியலைஸ் பண்ண அவங்க, ஓ மனிதன் வாழ்க்கைக்கு வந்து முறை இப்படி தான் இருக்கு அப்படிங்கிற வாழ்க்கை வந்து முறைப்படுத்தப்பட்ட, அதாவது ஒரு மேனுவல் கைடு இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறத வந்து கொடுக்கப்பட்ட இடம் தான் வேதம். இந்த இடத்த வந்து அவங்க அப்படி அந்த இடத்துல இருந்து அந்த காலகட்டங்களில் இருந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு மனிதன் எப்படி வாழணுங்கிறது அதில் இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஜென்ரேஷனை வாழ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அந்த லைனுக்குள்ளார வந்தவங்க அதை வந்து கற்றுக்கிட்டு அந்த வேதங்களை அடுத்தடுத்த பகுதிக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கடத்திக்கிட்டே வந்தாங்க. அப்படி வந்தபோது தான் வாழ்க்கையினுடைய நான்கு பகுதி, நம்ம சொன்னமே புருஷார்த்த சதுஷ்டயம் அப்படிங்கிறதுலாம் அங்கே தான் இருக்குது. இப்போ வேதங்கள் வந்து நான்கு, உபனிஷத்து 108, அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம இதில் எபிக்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், அதெல்லாம் வச்சுரும் ஒரு வாரமா. இப்போ ஜெயினிசம் புத்திசம் இதெல்லாம் பார்க்க போகிறோம்.
வேத காலங்கள்ல வேதங்கள்ல சொன்னது எத்தனை பகுதி இருக்கு, அதுல எப்படி எல்லாம் மனிதன் வாழ்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி மனிதர்கள் இன்னைக்கு யாராவது வாழ்றாங்களா? அடையாளத்தை கூட யாரும் அப்படி இல்லை. ஆனா இப்படி வாழணும்னு ஒரு முறை இருக்கு அப்படின்னு தெரியணும். இப்ப நாம தான் அதை நம்ம வந்து கேரி பண்ண போறோம். இன்னைக்கு வேதங்களை வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம செல்போன்ல போட்டு எத்தனை தடவை வேணா ரிப்பீட்டடா கேட்க முடியும். ஆனா அந்த காலகட்டங்கள் அப்படிலாம் பண்ண முடியாது. மனிதன் தான் அனுபவித்த ஒன்றை வந்து இன்னொருத்தருக்கு கேரி பண்றது வந்து அவங்க ரொம்பவும் மெனக்கெடணும். அப்படி பண்ணும்போது வாழ்க்கையினுடைய கால் பகுதி, வாழ்க்கையினுடைய கால் பகுதி அதுக்காகவே ஒதுக்கியிருக்காங்க. பிகினிங்ல எடுத்த உடனே அந்த வேத மந்திரங்களை சொல்றது மட்டும்தான். அப்படி அந்த வேத மந்திரங்களை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷன் கடத்தியிருப்பாங்க. இப்படி யோகா வந்து டெவலப் ஆகி வந்தது தான் இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல இருக்கக்கூடிய யோகாவோட எவாலுவேஷன்ல இருக்கு. இப்போ நம்ம மீனிங் அண்ட் டெஃபினேஷனுக்கு யோகாவுக்கு வருவோம். டயர்டா இருக்கான் எவாலுவேஷன், டயர்டா இருக்கான் வரலாறு. ஓகே, கன்னியூ பண்ணலாமா? தண்ணி எது குடிக்கணுமா? குடிச்சிருங்க. வரையறை அப்படிங்கிறது தான் நமக்கு டெஃபனேஷன் அப்படிங்கிறது. இந்த டெஃபனேஷனை வந்து நீங்கள் சரியாக பிடிச்சிக்கோங்க. இந்த டெஃபனேஷன் வந்து சரியாக இருந்ததுனாவே உங்களுக்கு புரிதல் ஒன்று வந்துடுச்சுனாவே உங்களுக்கு வந்து யோகாங்கிறது முழுசாக வந்து புரிஞ்சிடும். யோகாங்கிறது வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. அது வந்தது சான்ஸ்கிரிட்லங்கிற ஒரு ரூட் வேர்டு தான். யூஜ் அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து வந்து யூஜ் அப்படிங்கிறத சேர்றது அப்படிங்கிறது அதனுடைய சாதாரணமான ஒரு மீனிங். இதை எப்படி நம்ம கொஸ்டின் கேட்பாங்களா, கொஸ்டினில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஆழமாக கேட்பாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம புரிதல்னு ஒன்று இருக்குது, கொஸ்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று இருக்குது. நம்மளுடைய இப்போ நம்ம இங்கே 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரியலாக அதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும். எக்ஸாம்ங்கிறது வந்து ஒரு விதமான அவாந்தர பலன். தேர்வு எழுதி நீங்கள் குவாலிஃபை ஆகிறீங்க பாருங்க, அது ஒரு அவாந்தர பலன். ஆனால் இது மூலமாக உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டு செல்ஃப் ரியலைசேஷன் வருது பாருங்க, அது முக்கிய பலன். அப்போ இந்த ரெண்டு பலனில் எதை கோலாக வச்சுக்கிறது, அப்படியே ரெண்டு பார்த்துட்டே போகிறது தான், அவ்வளோதான். அப்போ டெஃபினேஷன் பொறுத்த வரைக்கும் இதை எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கும் போது இந்த வேர்டு வந்து யூஜ் அப்படிங்கிறது சேர்றது அப்படின்னு இருக்கு. சேரணும்னா கண்டிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட இன்னொன்று இருந்தால் தான் சேர முடியும். அப்போ தானே சேருதல் இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ சேருதலுங்கிறது எதாக இருக்கா? ஏன் இந்த கொஸ்டின்லாம் கேட்குறேன்னா, சில இடத்துல நீங்கள் துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம்னா மன சண்டை போடும், சில இடத்துல தர்க்கவாதம் பண்ணும், அப்போல்லாம் உங்களுக்கு இது புரியணும். ஒன்று தான் இருக்குன்னா அங்கே சேர்றதுக்கு என்ன இருக்குது? அப்போ எப்படி அது நீங்கள் யோகா வந்து துவைதமா அத்வைதமா அப்படின்னா, யோகா வந்து சார் யோகா வந்து அத்வைதம் அத்வைத பிலாசபி தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஒன்று எது கூட சேரும்? அது சேர்ந்ததுனால தான் அது ஒன்றா இருக்குது. அப்போ ஏதோ ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு. இந்த சேர்க்கையை வந்து தனியாக பிரிஞ்சிருக்கு, அது சேர்றதுக்காக இந்த வேர்டு வந்து யூஜ் அப்படிங்கிற வேர்டுக்கு இந்த மீனிங் எடுக்கிறாங்க. இதில் வந்து டிக்ஷனரி மீனிங் வந்து யோக் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. யோக் அப்படிங்கிறது வந்து ரிக்வேதாலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த வார்த்தையிலேருந்து வந்தது. இதில் மெயினாக வந்து பாணினி வந்து எழுதின, பாணினி யார் அப்படின்னா அவர் தான் கிராமர். சமஸ்கிருதத்துக்கு வந்து கிராமர் வந்து சப்தங்களுக்கு வந்து விளக்கம் எழுதினவர் தான் பாணினி. அவர் வந்து கொடுக்கறது என்ன அப்படின்னா, யூஜியர் யோகா அப்படிங்கிறது வந்து யுஜ் சமாதவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு. யுஜ் சமாதவ் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கான்சென்ட்ரேட் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. இந்த வேர்டு யார நிறைய இடத்துல உங்களுக்கு பிரதிபலிக்கும். சமாதி அப்படிங்கிற வார்த்தைக்கும் கான்சென்ட்ரேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல தாரணாவுக்கு கான்சென்ட்ரேட்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே சமாதவ் யோகாங்கிற வார்த்தைக்கும் கான்சென்ட்ரேட் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ யோகா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கான்சென்ட்ரேட் கவனிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அப்போ யோகா ப்ராக்டிஸ்ன்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் கவனிக்கிறது ஒரு லெவலில் காணாமல் போயிடும்.
இப்ப நம்மளாம் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கோம், கவனிச்சிட்டு இருக்கோம் தானே, கவனிச்சிட்டு இருக்கோம். அப்ப கவனித்தல்னு ஒரு செயல் இருக்கு. எதை கவனிக்கிறோம் அப்படின்றக்கு, கவனிக்கிறவன் ஒருத்தர் இருக்கான் நமக்குள்ளார, அந்த கவனிக்கிறவன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு வேர்ப் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இது மூணும் ஒரு நேரத்துல ஒன்னா ஆகும். இது மூணும் ஒன்னா ஆயிட்டா அதுக்கு பேரு யோகான்னு பேரு. இப்படிதான் அதனுடைய மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செயலும் அதுலேயே இருக்கும், அதனுடைய ரிசல்ட்டும் அதுலேயே இருக்கும், அதனுடைய முடிவானது. அதாவது சாத்தியம், சாதனா, இது ரெண்டும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தி இருப்பாங்க. இதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப உங்களுக்கு எல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு ஒரு நாள் போர் அடிச்சிடும். டோன்ட் வரி, பதினஞ்சு புஸ்தர் எடுக்கும்போது இப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன். வியாசர் வந்து எல்லாத்துக்கும் கமெண்ட்ரி எழுதுறாரு. அப்படி கமெண்ட்ரி எழுதும் போது அவர் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு கமெண்ட்ரி எழுதுறாரு. அப்படி எழுதும் போது அவர் எழுதின அந்த யோக பாஷ்யத்துக்கு வந்து, மகாபாஷ்யம் எழுதும் போது அதில் யோகாவுக்கு வந்து சமாதி அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துகிறார். யோகாவுக்கு மீனிங் அவர் எழுதுனது. யோக சூத்திரால வந்து சாதன பாதால் நமக்கு கொடுத்துருப்பாங்க, கிரியா யோகா அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய செயல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, தபஸ்வாதி, ஈஸ்வர பிரணிதான் எல்லாம் பண்ணிடு. இப்போ சிம்பிளாக நமக்கு யோகாக்கான டெஃபினேஷன் என்ன, இணைதல் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வியாசர் என்ன சொன்னார்னா சமாதின்னு சொன்னார், பாணினி என்ன சொன்னார் யுஜி சமாதவன்னு சொன்னார் அப்படிங்கிற ரெண்டு வேர்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனி டெக்ஸ்டில் படிக்க போகிறோம், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகிறோம். சான்ஸ்கிரிட்ல போய் யோகா அப்படிங்கிற டிக்ஷனரியில் எடுத்து நீங்கள் யோகான்னு அடிச்சிங்கன்னா, யுஜியத்தே அணையன இதி யோகக, யோகாக்கு இதுதான், இது இவ்வாறு யோகா என்று அழைக்கப்படுகிறது. யுஜியத்தே அணையன எவைகள் எல்லாம் சேருகிறதோ, எது ஒன்னோட ஒன்று சேருதோ அதுக்கு பேர் யோகான்னு பேர். யோகா சித்தவர்த்தி நிரோதகா, யோகாங்கிறது ஒன்றும் இல்லை, சித்தவர்த்தி நிரோதம் அடைஞ்சிட்டு அதுக்கு பேர் யோகா. அப்போ சித்தம்னா என்ன, விருத்தி என்னென்ன, நிரோதம்னா என்ன, நிரோதம் அடைகிறது. ஓகே, அது வந்து கம்ப்ளீட்டாக அதனுடைய ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் போக போகுது. அப்போ உங்களுடைய இந்த தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுதான் யோகா அப்படின்னு சொல்லப்படுது. இதைதான் படிக்க போகிறோம். இப்போ யோகாக்கான டெஃபினேஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, உங்களுடைய மனதை அடிப்படையாக கொண்டு இருக்கு. தாம் யோகம் இதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரிய தாரணம். கதை உபநிஷத்து சொல்லுது, உங்களுடைய இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் யோகான்னு சொல்லுது, அல்லது இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது, மனம் இல்லாமல் போகிறது அல்லது மனதை இல்லாமல் பண்ணுறது. இங்கேயும் சாதனையும் இருக்குது, சாத்தியமும் இருக்குது. எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் உங்களுக்கு அது பொருந்தும். சமத்துவம் யோக உச்சியத்தே, உள்ளம் எப்பொழுது சமநிலை யோகம் இருக்கிறதோ, உள்ளம் எப்பொழுது ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் இருக்கோ அது வந்து நாம யோகான்னு சொல்கிறோம். யோக கர்மசு கௌசலம், எந்த ஒரு செயலை செய்கின்ற போது நீங்கள் முழு கவனத்தோடு அந்த செயலை முழுமையாக செய்கிறீங்களோ அது யோகான்னு சொல்லப்படுது. துக்க சம்யோக வியோகம், உங்ககிட்ட இருந்து துக்கம் நீங்கிய நிலையே வந்து யோகான்னு சொல்லப்படுது. இஷ்ட அனிஷ்ட உபபதிசு, உங்களுக்கு வந்து சுக துக்கம் என்ற பேதம் இல்லை, அது யோகா என்று சொல்லப்படுது. அப்ப மனம் அலைகின்ற போது உங்களுக்கு சுக துக்கம் இருக்கு, அது அலையாத போது எதுவுமே இல்லை, அந்த எதுவுமே இல்லாதனாலதான் யோகான்னு சொல்லப்படுது. இவ்வளவுதான் டெபினேஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. இப்ப யோகால நீங்க யோகா அச்சீவ் பண்ணா எப்படி சார் இருக்கும், எப்படியும் இருக்காது, அவ்வளவுதான். அதானே, மனக பிரசமனக உபாய யோக இது எபித்யாதே, மனதை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு அமைதியான டெக்னிக் பேரு யோகான்னு பேரு. சொன்னது யார்? 5 வினாடிகளுக்கு பதில், 5 வினாடிகளுக்கு பிறகு பதில் கிடைக்கும். ஒரு விளம்பரம் போட்டுருவாங்க, சொன்னது யார், அதுக்குள்ள நீங்க யோசனை பண்ணி வச்சுக்கணும். ஓகே, யோசனை பண்ணிக்கலாம். இப்ப சொல்லுங்க, சொன்னது யாரு? பதஞ்சலி வசிஷ்டர். பதஞ்சலி வசிஷ்டர், வசிஷ்டர் பதஞ்சலி மகரிஷி. பதஞ்சலி மகரிஷி வசிஷ்டர், வசிஷ்ட மகரிஷி சொன்னது யாருக்கு சொன்னாங்க?
யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு? ராமருக்கு. ராமருக்கு சொன்னாங்க. இப்ப யாரு ராமர்? ராமர் ஸ்டூடண்ட் அப்பா அவருக்கு. அப்ப அவருக்கு ஸ்டூடெண்ட். இப்ப கடவுள் இப்ப கர்ணனா? கடவுள் கடவுள் கடவுளா? ஓகே. அப்ப ராமன், இப்ப நீங்க தான். இப்ப இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. கடவுளுக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது இப்போ உங்களுக்கு, இந்த டெக்னிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஃபியூச்சரில் நீங்களும் கடவுள், அவ்வளோதான். ஃபியூச்சர்லாம் இல்லை, இன்னைக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னைக்கு இருந்து கடவுள் தான், அவ்வளோதான். இன்னும் சில ஒரு சில டெக்ஸ்ட் யோக பீஜெல்லாம் சொல்லுது, அபானா பிராணா ரெண்டு வாயு ஒன்றா சேர்றதுக்கு பேர் யோகான்னு சொல்லுது. சித்த சித்தாந்த பதாதி சம்கதி யுக்தி. ஸோ இந்த யூனியன் வந்து சேர்றது வந்து எதை எதோட சேரணும், யக்ஞ வாக்கிய ஸ்மிருதி வேதாந்தம் எல்லாம் கடைசியில் வந்து சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சி வராங்க எதை எதோட சேருது அப்படின்னு. ஜீவாத்மா பரமாத்மாவோட சேருதான். ஸோ இந்த மாதிரி செயற்கை தான் நமக்கு டெஃபினேஷனில் புரிஞ்சிருச்சு. இதுக்கு பற்றி மிஸ்கான்செப்ஷன் நிறைய இருக்கு, எது இதெல்லாம் உங்களோட மனசுக்கு தப்பாக படுத்தோ அதெல்லாம் மிஸ்கான்செப்ஷனில் வச்சுக்கோங்க. ஆசனா தான் யோகா நினைக்கிறது, இந்து ரிலீஜியன் நினைக்கிறது, ஓம் சொன்னால் ஏன் சார் எழுந்து ஓடி போயிடுறாங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க இது வந்து இந்து ட்ரெடிஷன், இது வந்து ட்ரெடிஷன் பேஸ் பண்ணியிருக்கு, ஒரு ரிலீஜியன் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் மிஸ்கான்செப்ஷனில் தான் வரும். யோகா வந்து தெரப்பி, இது கியூர் டிசீஸ் பண்ணுறது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், இந்த மாதிரி இதை பற்றி இன்னும் நிறைய மிஸ்கான்செப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. எய்ம் வந்து என்ன அப்படின்னா, இது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன், யாராவது புதுசாக இருந்தால் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து நம்ம உண்மையிலேயே பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளார சுற்றிக்கிட்டு இருப்போம். சார் பிறந்துட்டோம் அது எனக்கு ஷுவராக தெரியும், இறக்க போகிறோமாங்கிறதுல கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏன்னா மற்றவங்க இறந்து போகிறாங்க, எனக்கு இறப்பு கிடையாது, நான் செத்து போக மாட்டேன். அப்பப்போ பயம் மட்டும் வரும், செத்து போயிடுமோங்கிற பயம் வரும், ஆனால் நான் சாக மாட்டேன். நான் சாக மாட்டேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்குது. யார் ஊர் உலகத்தில் எத்தனை பேர் செத்து போனாலும் நான் உயிரோடு இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பயம் வர்றது இன்னொரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த பயத்திலிருந்து நான் செத்து போகல, அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்ட்டு. இப்படி எல்லாரோட ஆள் மனதிலும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். இங்கே கான்செப்ட் அது அல்ல, பிறந்த எல்லோரும் இறந்து தான் ஆகணும். ஆமாம் சார், இதை புத்தி பூர்வமாக நம்ம மனம் ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி பிறந்தவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம்? ஒரு பாட்டில் வருந்தேன், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழ் தானே கேட்குறேன், சமஸ்கிருதத்திலே கேட்டேன். எத்தனை பேர் கிடந்தாலும் இறந்துதான் போவாங்க. சரி, இல்ல வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடிங்கிற ரெண்டு வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பேர் என்ன சொல்ல வராரு? இருக்காங்க, புரியல. நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் உயிரோட இருக்காங்க. வாழ்ந்த குஃப்ல இறந்து போயிட்டாங்க. ஐயா நான் சொல்லமா, நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்க. திருமந்திரத்துல வந்து ஊரெல்லாம் கூடி குளிக்க அழுதுட்டு அந்த பாடல்ல சரி சொல்லுங்க மேடம். ஐயா இறந்த பிறகும் அவங்கள நாம நினைச்சிட்டு இருக்கிறது வந்து வாழ்ந்தவர்கள், நம்ம செத்து போன பிறகு நம்ம நம்மளை பத்தி யாருமே நினைக்காட்டி நம்மளா செத்து போனவங்க. எத்தனை பேருக்கு உங்க தாத்தா பாட்டி பேர் தெரியுமோ, அவங்க அப்பா அம்மா பேர் தெரியும், அவங்களோட அப்பா அம்மா பேர் தெரியும், அதிகபட்சமா 3 ஜென்ரேஷன் 4 ஜென்ரேஷன் மேல போகாது. பட் ஆனா பாரதியார் அவங்களை எல்லாம் நம்ம எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் நினைச்சிட்டு தானங்கயா இருக்கும். இன்ன வரைக்கும் நம்ம வந்து விவேகானந்தரை பேசிட்டு தானங்கயா இருக்கும். அது வந்து அவங்க இறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க பேரளவில். ரியலா அந்த பாட்டில் என்ன மீனிங்னா, வாழ்ந்தவர்கள் கோடி மறைந்தவர்கள் கோடி அப்படின்னா, வாழ்ந்தவர்கள் கோடின்னா அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க,
இறந்தவர்கள் கோடினா செத்து போயிட்டாங்க, ரெண்டும் ஒரே மீனிங்ல. என்ன சொல்ல வந்திருக்காரு அவருன்னு அந்த பாட்டுல, வாழ்ந்தவர்கள் கோடி இறந்தவர்கள் கோடி, அதாவது செத்து போனவங்க இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறவங்க உயிரோடு இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒரு நாள் செத்து போயிருவாங்க. இதை சொல்ல வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான், எல்லாருமே இது வரைக்கும் பொழைச்சவங்களாம் செத்து போயிட்டாங்க அவ்வளவுதான், இருக்கிறவங்களாம் செத்து போயிடுவாங்க. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, நம்ம செத்து போயிடுவோம். அப்ப பிறந்த எல்லாரும் செத்துருவோம் சார், காலங்காத்தால கிளாஸ்க்கு வந்தா எப்படி சார் கிளாஸ் எடுக்கிறீங்க, அப்ப சோனமா இருக்குது. பிரம்ம முகூர்த்தத்துல உட்கார வச்சு பேசுற பேச்சை பாரு, உண்மையான அறிவு சார். சிந்தனையில நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்றோம்ல. இதுல இன்னொரு கான்செப்ட் நம்ம இந்தியன் பிலாசபி நம்மளுடைய யோகாவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறந்த எல்லோரும் மீண்டும் பிறந்தே ஆகணும். எப்படி பிறந்த எல்லாரும் இறந்தே ஆகணுங்கிற ஒரு நியதி இருக்கோ அதே போல இறந்த எல்லாரும் பிறந்தே ஆகணும். அப்ப நம்ம இறந்தோம்னா பிறப்பு இருக்கு. அப்பாடா இப்பதான் மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, செத்து போனாலும் நம்ம இன்னொரு தடவை பிறப்போமா சார், வந்துருவோமா சார். அப்புறம் இன்னொரு டவுட்டு சார், வரும்போது இப்ப இருக்கிற அதே ஹஸ்பண்டு அதே குழந்தை அதே இடத்துக்கு வருவோமா சார், திரும்ப இதே இடத்துக்கு வருவோமா? அப்படி யாராவது வந்து நான் இப்படிதான் இருந்தேன் போன இதுல அப்படி யாராவது சொல்லியிருப்போமா, இது வரைக்கும் அனுபவிச்சிருப்போம்? அப்படியும் இல்லை. அப்ப இந்த இடத்துல என்ன வருது, இதெல்லாம் டிஸ்கஷன்ல இருக்கு, எங்க அர்ஜுனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடக்கு நடந்து இந்த கொஸ்டின் எல்லாம் வருது. அவங்க கிட்ட இப்படிதான் போட்டுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களாம் கொல்ல சொல்ற, கொண்டு போட்டு நான் என்ன ஆகிறது, திரும்ப நீ எப்படி வருவ, அவங்க எப்படி வருவாங்க, அடுத்த ஜென்மம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப இந்த பிறப்பு இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கறதுல ஒரு டவுட் இருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுமோ அப்படிங்கறத மட்டும் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போறேன் அப்படிங்கிற ஞானம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு ஆறாவது அறிவுன்னு பேரு, அவனுக்கு பேரு மனிதன்னு பேரு. இப்ப உலகத்துல எத்தனை மனிதர்களை நீங்க பார்த்துருக்கீங்க? இந்த அறிவை பெறுவதற்காக ஒரு 3 வயசு புள்ள பாவம், பச்சை புள்ள, அது போய் கேக்குது யம தர்மராஜா கிட்ட, இறந்ததுக்கு அப்புறம் நான் என்ன ஆகும் சொல்லு. கதோபனிஷத்து படிக்க போறோம், இந்த இறந்ததுக்கு அப்புறம் நாம வந்து இன்னொரு பிறவி எடுக்க போறோம், அந்த பிறவியில நாம அனுபவிக்க போறோம், அனுபவிச்சு திரும்ப இறக்க போறோம். இந்த பிறப்பு இறப்பு ஆனது நிகழ்ந்து கொண்டே இருக்கு, எடுக்கிற எல்லா பிறப்பும் துன்பமயமானது அப்படின்னு நம்மளுடைய கண்டுபிடிச்சவங்க சொல்றாங்க. தன்னை உணர்ந்தவங்க, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அச்சீவ் பண்ண ஞானிகள் வந்து இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கறத வந்து ஒரு துன்பமா இருக்கு, எடுக்கிற எல்லா பிறப்பும் வந்து துன்பமயமானது, அதுல துன்பத்தை மறைத்து அதுல வாழக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த மனித பிறப்பா இருக்கு. ஆனா இந்த பிறப்புல வந்து இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு வட்டத்துல இருந்து நீங்க விடுதலை பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்போ எதுக்காக இந்த பிறப்பை எடுத்திருக்கோம்னா, இந்த பிறப்பு ஏற்பில் இருந்து நீங்கள் பிரேக் பண்ணுறதுக்காக தான். கடவுள் இருக்கு இல்லை, கடவுள் ஏற்கும் தத்துவங்கள் இருக்கு, மறுக்கும் தத்துவங்கள் இருக்கு, பிலாசபிகள் அப்படியே தர்க்கவாதத்துக்கு என்ன வச்சு பேசிகிட்டு இருக்கலாம், அது ஜெயினிசமாக இருக்கலாம், புத்திசமாக இருக்கலாம், சார்வாக்கமாக இருக்கலாம், எதை வேணால் பேசலாம். எல்லா தத்துவங்களிலும் இந்த பிறப்பு இறப்பு அங்கிற துன்பத்தில இருந்து தன்னை விடுவிக்கணுங்கிற தவிர வேற எந்த கோலும் கிடையாது. பேசிக்கிறதுக்கு வேணா கீழே இருக்கிறோம் சண்டை அடிச்சுக்கலாமே தவிர கோல்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்ப இந்த பிறப்பு இறப்பு எதன அடிப்படையாக இருக்கு அப்படின்னா, எங்க இருந்து வந்திருக்கும் தூய்மையான ஆன்மா இறைவனிலிருந்து தான் பிரிஞ்சு வந்தது. பிரிஞ்சு வந்தபோது இந்த ஓரறிவு தாவரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல பிறவிகள் எடுத்திருக்கு பாருங்க, இந்த எடுத்த பிறவியில ஒவ்வொன்றிலையும் அனுபவிச்ச அனுபவங்கள் எல்லாமே பதிவாக இருக்கு. இந்த பதிவுகள் எல்லாம் தான் பிறப்பு இறப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த பதிவுகள் எல்லாம் நீக்கிறதுக்குத்தான் இப்ப நம்ம யோகா அப்படிங்கறத இந்த மனித பிறப்பில பண்றோம். இதைத்தான் நீங்க யோகான்னு சொல்லி கொடுக்க போறீங்க யாருக்கு? காலேஜ்ல ஸ்டூடெண்ட்டுக்கு,
எப்பேற்பட்ட இடத்துல போய் உட்கார பாருங்க தெரியுமா? காலேஜில் ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார்? கிளாஸ் எடுப்பார். யாருக்கு? ஸ்டூடெண்ட்டுக்கு. எதை பற்றி சொல்லிக் கொடுப்பீங்க? பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. மனிதன் யாரு, மனிதன் எப்பொழுது முழுமை அடைவான், அதுக்கு நடுவில் அவன் என்னென்ன துன்பப்படுறது இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கிறது. இதுக்கு 6 தர்சனங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஆத்மா இருக்குது, அதில் இம்ப்யூரிட்டிஸ் கலந்துருக்கு. இந்த ஆத்மா அப்படிங்கிறது தூய்மையானது, அதில் இம்ப்யூரிட்டிஸுங்கிறது நம்முடைய வினைப்பதிவுகள் இருக்குது. அதிலிருந்து எண்ணங்கள் உருவாகுது, அது தாட்ஸ்ன்னு சொல்கிறோம், சித்தவிருத்தின்னு சொல்கிறோம். அந்த சித்தவிருத்தி வந்து எண்ணங்கள் வலுவடைஞ்சதுன்னா செயலாக மாறும். செயலில் உங்களுக்கு சுகதுக்கம் கிடைக்கும், சுகதுக்கம் வந்து விருப்பு வெறுப்பாக பதிவாகும். இப்போ இந்த பதிவிலிருந்து மீண்டும் செயல் இது போல் தொடர்ந்து உங்களுக்கு நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இதில் பிரேக் பண்ணுறது தான் நம்மளுடைய டெஃபினேஷன் எல்லாமே. ஃபியூச்சரில் இதெல்லாம் எப்படி பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொரு டெஃபினேஷன் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். யோகானந்த டெஃபினேஷன் இந்த செயின் பர்த் அண்ட் டெத் சைக்கிளை வந்து பிரேக் பண்ணுறது தான். வேதங்கள் வந்து முதல்ல 3 வேதம் இருந்தது, அப்புறம் 4வது வேதமும் அதர்வண வேதம் வந்து கடைசியாக வந்து சேர்ந்தது. 4 வேதங்கள் இருக்குது. இது எல்லாமே ஸ்ருதி ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அபுருஷயா அப்படின்னு சொல்லிட்டு. அபுருஷயா அப்படிங்கிறது வந்து புருஷா அப்படின்னா மனிதர்கள்னு அர்த்தம். புருஷா அங்கே வந்து அபுருஷயா அப்படின்னா மனிதர்களால் சொல்லப்பட்டதானே, இல்லை இது மனிதனுடைய மனிதன் போல அல்லாமல் வேறு ஏதோ ஒன்று வந்து சொல்லி கொடுத்தது அப்படிங்கிறது தான் அது. வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் அந்த வார்த்தையில் ஸ்ருதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்ருதி வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல, தானாகவே மனிதர்கள் காதில் கேட்டது. வேதங்கள் வந்து ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம். 4 வேதங்களில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹிம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாசுரங்கள் சங்கீதா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் சங்கீதம்னு சொல்லுவோம், அது சம்ஸ்கிருதத்தில் சங்கீதான்னு சொல்லுவோம். அப்போ பாடல்கள் போல பாடுவது போல இருக்கிறது இந்த ப்ரேயர்ஸ் மந்திரங்கள் வந்து ரிக்வேதத்தில் இருக்கு. ஒவ்வொரு வேதத்துக்கும் உபவேதங்கள் இருக்கு, ஒவ்வொரு வேதத்துக்கும் மகா வாக்கியம் இருக்கு. இந்த வேதம் எதை தான் கடைசியாக சொல்ல வருது அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் இது ஏற்கனவே கிளாஸ்ல எடுக்கப்பட்டிருக்கு, யாருக்கும் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ரிக் வேதத்தில் வந்து சில்ப வேதம், யஜுர்வேதத்தில் தனுர்வேதம், சாம வேதத்தில் கந்தர்வ வேதம், அதர்வண வேதத்தில் ஆயுர்வேதம், இது எல்லாமே இதனுடைய உபவேதங்கள். இது எல்லாமே உபவேதங்கள் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு சயின்ஸ். யார் பண்ணாலும் ரிசல்ட் வரும். இப்போ வேதங்கள்லேருந்து எடுத்து இந்த ஆர்கிடெக்சர்லேருந்து மிலிட்ரி போர்ஸ் எப்படி நடத்தணும், மியூசிக் இன்னைக்கு இந்தியன் மியூசிக் எப்படி இருக்குது, ஆயுர்வேதம், மெடிசன், இது எல்லாமே இதில் இருக்கக்கூடியது இந்த வேதங்கள்லேருந்து எடுத்து தான். இன்னைக்கு மனிதனுடைய டெவலப்மெண்ட்ல என்னென்னலாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் செயல்பாட்டுக்கு வருது, அது எல்லாமே வேதங்கள்லேருந்து எடுத்தது தான். இந்த வேதங்கள் கடைசி என்ன சொல்ல வருதுன்னா, பிரஜான பிரம்மம், அகம் பிரம்ம அஸ்மி, தத்துவம் அசி, அயம் ஆத்ம பிரம்மம். ஒவ்வொரு மகா வாக்கியமும் அதனுடைய கரஸ்பாண்ட் வேதங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேர்டெல்லாம் உபனிஷத்துகள்ல இருந்து நமக்கு வந்து வேதங்கள், வேதங்களுடைய கடைசி பகுதி உபனிஷத்து, உபனிஷத்தினுடைய இறுதியை கன்க்ளூட் பண்ண பகுதி இந்த வார்த்தை. பிரஜான பிரம்மம் அப்படிங்கிறது பிரஜானம்னா அறிவு, பிரம்மம்னா தெய்வம், அறிவே தெய்வம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஓர் அறிவு, ரெண்டு அறிவு, மூணு அறிவுலாம் வரிசைப்படுத்திட்டு வந்தீங்களே, 1, 2, 3ன்னு. இப்போ பிரஜானம் என்பது அறிவு, அறிவு என்பது அது தெய்வம்னு சொல்லப்படுது. அப்போ இறைவன் வேறு அறிவு வேறு, ஆனால் இல்லை. இந்த ரிக்வேதம் கன்க்ளூட் பண்ணுறது என்னன்னா, அறிவு என்பது இறைவன் தான். இனிமேல் உங்கள் பிள்ளைங்கிட்டது நீங்கள் யாரையாவது பார்த்து உங்களுக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய பார்த்து உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு தான் கேட்பீங்க தானே, கோபமாக கேட்பீங்க தானே, கேட்டிருக்கிறீங்க தானே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தானே, ஒன்று இப்படி ஆட்டுங்களேன்னு இப்படி ஆட்டு கேட்டிருக்கிறீங்க தானே. ஆமாம், இப்படி தான் ஆட்டணும். இனிமேல் எப்படி தெரியுமா கேட்கணும், கொஞ்சமாவது உனக்கு தெய்வம் இருக்கா, கொஞ்சமாவது பிரம்மம் இருக்கா அப்படி கேட்கணும். அப்படி கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மகா வாக்கியம் புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். கேட்ட ஒன்றும் தப்பு இல்லையே, அறிவு தானே தெய்வம், அறிவு இருக்கான்னு கேட்டேன்னா தெய்வம் இருக்குன்னு கேட்டேன் என்ன தப்பு, கேட்டுதான் பாருங்களேன் என்ன ஆகும். அப்போ இறைவனாக இருக்கக்கூடியது கடைசியா போய் அறிவு தான் தெய்வம்னு சொல்லி அடுத்த வேதம் வந்து சொல்லுது அகம் பிரம்மாஸ்மி. அந்த பிரம்மமே நானாக தான் இருக்கேன்,
முதல்ல மகா வாக்கியம் சொல்லுது அறிவு தான் தெய்வம்னு. அப்போ கடவுளும் அறிவும் ஒன்றாயிடுச்சு. அப்போ இல்லைனா கடவுள் வந்து என்னவா இருக்குன்னா அறிவா இருக்கு. சரி, அதுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? நீயே அதுதான் சொல்லுது அடுத்து. அப்போ நான் என்னவா இருக்கேன் அப்படின்னா நானே பிரம்மமாக இருக்கேன். அப்போ பிரம்மம் என்னவா இருக்கு? அறிவா இருக்கு. அப்போ ஆறாவது அறிவுங்கிறது என்ன? அது பிரம்மம் தானே, அதுதான் நமக்கு தெரியணும். அப்போ ஆறாவது அறிவுன்னு சொன்னா பிரம்மத்தை உணர்ந்துக்கிறதுக்கு பேர் தான் ஆறாவது அறிவு. அதுதான் மனிதனுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த உலகத்துல எத்தனை மனிதர்கள் தன்னுடைய பிரம்மத்தை உணர்ந்திருக்கிறாங்க? உன்னை கட் பண்ணிடலாமா? ஆறாவது அறிவை கட் பண்ணிடலாமா? ஏன்டா உங்ககிட்ட ஆறாவது அறிவு மனிதன் வேற சொல்லிடுவான் அப்படின்ட்டு. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அந்த ஆறாவது அறிவை பெறுவதற்காக நாம செய்யற முயற்சிக்கு பேர் தான் யோகா பிராக்டிஸ்னு பேரு. மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த மகா வாக்கியம் சொல்லுது தத்துவம் அசி. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கிறது. நீ அதுவாக இருக்கிறாய், நான் அதுவாக இருக்கிறேன், நீ அதுவாக இருக்கிறாய். எப்படி மாத்தி மாத்தி சொன்னாலும் ஒண்ணுதான். அயம் ஆத்ம பிரம்மம். என்னுடைய ஆத்மாவே பிரம்மமாக தான் இருக்கு. என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபமே அறிவு தான். என்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபமே இறைவன் தான். என்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபமே அறிவு, கடவுள், எல்லாம் ஒன்று தான். சரியா? இதான் மகா வாக்கியம். வேதம் இதை தான் கன்க்ளூட் பண்ணி இதுதான் சொல்ல வருது. வேதங்கள்ல இருக்கக்கூடிய ரிச்சுவல்லாம் எடுத்துக்கிட்டு வேதங்கள் வந்து தப்பு, சனாதன தர்மத்தை ஒழிக்கிறேன் அப்படின்லாம் இதை பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கிட்ட இது தெரியல, உனக்கு பிரம்மம் இருக்கா அப்படி கேட்கக்கூடிய பக்குவம் இல்லை, அதனால அவங்களுக்கு அது தெரியல, அவ்வளவுதான். இப்ப அறியாமையினுடைய உச்சபட்சம் அதெல்லாம் ஆசிரம லைஃப் துக்கமா வருதா இல்ல தானே? துக்கமானு வருதான்னு கேள்வி கேட்கிற ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு சார், ஆனா இல்லைன்னு சொல்ற ரைட்ஸ் உங்களுக்கு இல்லை. அதை நாங்க தான் சொல்லணும். அயம் ஆத்மா பிரம்மா அது சொல்ல, அதுக்கு மீனிங் சொல்லுங்க சார். அயம் ஆத்ம பிரம்மம். அயம் என்றால் என்னுடைய, ஆத்மா என்றால் ஆத்மா, பிரம்மம் என்றால் பிரம்மம், அவ்வளவுதான். அயம் ஆத்ம பிரம்மம், என்னுடைய ஆத்மாவே பிரம்மம் தான், அவ்வளவுதான். ஆத்மாங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, நம்முடைய ஒரிஜினல் ஸ்வரூபம். இந்த ஆத்மாங்கிறது என்னான்னு மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆத்மாங்கிறது என்னான்னு ஒருவேளை தெரிஞ்சிருச்சு, காலை சிரியமாக புரிஞ்சிருச்சு. ஆத்மாங்கிறது என்னான்னு புரிஞ்சிருச்சு, திரும்ப திரும்ப சொல்றேன், ஆத்மாங்கிறது என்னான்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் எல்லாம் தேவையில்லை. இந்த கிளாஸ் இல்லை, எந்த கிளாஸும் தேவை கிடையாது, எந்த ப்ராக்டிஸும் தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. அந்த நிலை தான் அது. ஆனா அது இப்படி இருக்குன்னு சொல்லப்படுது. இப்ப ஜெயினிசம் புத்திசம்லாம் ஏன் அவங்கள வேதங்களை ஏற்காத மதம்னு சொல்றாங்க அப்படிங்கறது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த இடத்துல வந்து இது ஆத்மா தான் அப்படின்னு அவங்க டிஃபைனே பண்றது இல்லை. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு இங்க பதஞ்சலி யோக சூத்திரமும் சொல்லுது. ஆனா அப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு பேர் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே நம்மளுடைய ஆத்மா அப்படிங்கிறது அறிவு, தெய்வம் அப்படிங்கிறதுலாம் மறைபொருள். அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல, விளக்கம் கொடுத்தாலும் புரியாது. அப்ப அதை வந்து தானா தான் உணர முடியும். இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஏற்கனவே சொன்னதான், போன வகுப்புல சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்துறேன். உலகத்துல நல்ல சிறந்த ஓவியர்கள் ஒரு அஞ்சு பேர், டிராயிங் மாஸ்டர் அஞ்சு பேர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிடறோம். யாரை பார்த்தாலும் அப்படியே வரைஞ்சிருவாங்க. மீனாம்மா என்ன பொசிஷன்ல உட்காந்துருந்தாலும் அப்படியே வரைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி டேலண்ட் இருக்கக்கூடிய ஓவியர்கள். இப்போ வந்து நான் வந்து அவங்ககிட்ட சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன், எங்க அப்பாவோட உருவத்தை நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அவர் முடி இப்படி இருக்கும், கண் இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை கேட்டு அஞ்சு பேரும் வரைகிறாங்க. அஞ்சு பேருமே தலை சிறந்த ஓவியர்கள். அஞ்சு பேரும் ஒரே மாதிரி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா நான் சொன்னது சரியா எக்ஸ்பிளைன் பண்ணல, அதனால தானே. உடனே எங்க அம்மா வராங்க, அவனுக்கு கொஞ்ச நாளா தான் அவங்க அப்பனை தெரியும், ஆனா எனக்கு ரொம்ப நாளா தெரியும்.
அவரை பத்தி நான் சொல்றேன், என் கணவரை பத்தி நான் சொல்றேன், எங்க அம்மா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த கேட்டு அவங்க அஞ்சு பேரும் படம் வரைகிறாங்க. அப்ப அஞ்சு பேரும் ஒரே மாதிரி கரெக்டா எங்க அப்பாவோட தத்துவரூபம் வரைஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? அதுக்கும் தலையாடுறீங்க. நீங்களே தலையாடின ஓவியரால் கண்டிப்பா வரைஞ்சிருக்க முடியாது. அதனால எங்க அம்மா சொன்னது சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்க பாட்டியை கூப்பிடுறேன். எங்க அப்பாவோட அம்மா வராங்க. என்ன, அவங்களுக்கு தானே தெரியும், குழந்தையிலேருந்து பார்த்தவங்க தானே. அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்போ ஓவியர் அஞ்சு பேரும் கரெக்டா வரைஞ்சிருப்பாங்களா வரைஞ்சிருக்க மாட்டாங்களா? அப்பயும் இல்லையா? அப்ப யார் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களால வரைய முடியல. ஒரே ஒரு தடவை அப்பா வந்து முன்னாடி உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்து வரைஞ்சிருவாங்க இல்லையா? ஈஸியா அஞ்சு பேரும் ஒரே மாதிரி தத்துவமும் வரைஞ்சிருவாங்க. இதுதாங்க ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது. தன்னுடைய ஆத்மாவை எத்தனை பேர் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஓவியரால கேட்ச் பண்ண முடியாது, எவ்வளவுதான் திறமையா இருந்தாலும். இந்த இடத்துல தான் ஜெயினிசம் புத்திசமும் வேறுபடுதே தவிர, வேதங்களும் மற்ற தர்சனங்களும் வேறுபடுதே தவிர, மற்றபடி கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே சண்டை போடுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. இது அந்த மதம் இந்த மதம்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? அவங்க உணரும்போது தானே புரிஞ்சுக்கிறாங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க, அவ்வளோதான். ஆனால் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிரம்மம், ஆத்மன், அறிவு, பிரஜ்ஞம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒன்று. அதை நாம நம்மளுடைய உள்ளார்ந்து நாமளே உணர போறோம், அவ்வளவுதான். எப்ப சார் உணர்வோம்? இந்த மனம் எப்பொழுது உலக விஷயத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறதோ, இந்த ஐந்து புலன்கள் இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, அதற்கு மனம் சப்போர்ட்டா இருக்கு. இந்த மனதை எப்பொழுது இந்த உலக விஷயத்திலிருந்து துண்டிக்கப்படுகிறதோ, அப்பொழுது அந்த மனமானது உள்ளாடக்கூடிய அந்த ஆத்மாவை அது காட்டப்போகுது, அவ்வளவுதான், புரிய வைக்க போகுது. அப்ப இந்த மனதை வெளி உலகத்திலிருந்து கட் பண்றது பேர் தான் ஸ்திராமேந்திரிய தாரணம், சித்தவர்த்தி நிரோதக, இப்படின்லாம் டெபனிஷன் இருக்கு. இவ்வளவுதான். இதை பண்றதுக்கு நீங்க உங்களோட வாழ்க்கையே நாளா பிரிச்சு வாழணும், அதுக்கு பேர் ஆசிரமான்னு பேரு. அப்ப வேதங்கள் எப்படி வாழ்ந்தா நீங்க அப்படி அதை கட் பண்ண முடியும் அப்படின்ன போது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து சம்கிதா, பிராமணா, ஆரண்யகா, உபனிஷத்து, இந்த மாதிரி நான்கு பகுதியை பிரிச்சு நீங்க வந்து பிரம்மச்சரியன், கிரகஸ்தன், வனப்பிரஸ்தன், சன்னியாசன் இப்படி வாழும்போது, சன்னியாசி ஆன போது உலக விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டு முழுமையாக உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வேதத்தினுடைய நான்கு பகுதி. இந்த சங்கீதாங்கிறது முதல்ல வாழ்கினோ கால்வாசி பகுதியை வந்து வேத மந்திரங்களை கற்றுக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் பிராமணா கிரகஸ்தன் போய் அவன் வந்து இல்லறவாசியை வாழ்ந்து, அதுக்கப்புறம் குழந்தை குட்டிங்களை எல்லாம் விட்டுட்டு அவன் காட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கடைசியில் முழுசாக எல்லாத்தையும் திறந்துட்டு சன்னியாசி ஆகி அவன் உட்காரும்போது அவனுக்கு இந்த ஆத்ம ஞானம் வருது. இப்போ உலகத்தில் வந்து மனித குலம் பிறந்த உடனே அது ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் இருக்கணும். அதுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ இப்படி எல்லாம் படிச்சுனா நீ இப்படி எல்லாம் ஃப்ராடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி எல்லாம் ஏமாத்தி பழைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்து, ஒரு மனிதன் மனிதனாக பிறக்க வச்சு, மனித குழந்தைய வாழ வச்சு, மனித குழந்தையாவே சாகிறதுக்கு அது டெவலப் ஆகி கடைசியில் மனிதனாகி அதுவும் அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் கேரி பண்ணி செத்து போயிடுது. இப்போ இந்த ஒரு வாழ்க்கை சுழற்சி முறையை அப்படியே தலைகீழ புரட்டி போடணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குற அப்பாயின்மெண்ட் தான், போஸ்டிங் தான் இந்த யூஜிசி நெட் அப்படிங்கிறது. இப்போ இந்த லைஃப் ஸ்டைல அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ நாம் ஃபாலோ பண்ணலைன்னா கூட ஃபாலோ பண்ணுறது இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியணும். ஏன் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல நமக்கு தெரியல, சொல்லி கொடுக்கல. ஏதோ இந்த எக்ஸாம் பேரில் வந்ததுனால இன்னைக்கு இதெல்லாம் நாம் வந்து பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வனப்பிரசன், சன்னியாசன் படிக்கிறோம். எக்ஸாம் பேரில் இன்னைக்கு தான் படிக்கிறோம், இப்போ தான் படிக்கிறோம், இன்னும் முழுசாக புரியல. இப்போ தான் படிக்கிறோம், இன்னும் முழுசாக புரியல. இது புரிஞ்சு அதுக்கப்புறம் வாழ்ந்து, டேய் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேடா, அதுக்கப்புறம் இப்படி வாழுங்கடான்னு சொல்லணும், அப்படித்தானே? அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால வாழ்ந்தவங்க சொன்னவங்க அதை எடுத்துக்கிட்டு இப்படி வாழ்ந்துருக்குறாங்க, இப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி இருந்துருக்குறாங்க, இதுதான் மனிதனுடைய நோக்குன்னு சொல்கிறாங்க, அந்த வழியில் போக சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். உபநிஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாகவே படிக்க போகிறோம். உபநிஷத்து வந்து உப நீ சத்து, குருவுக்கு பக்கத்தில் உட்காந்து
அவர் கொடுக்கக்கூடிய உபதேசங்களை நீங்க பணிவோடு கேட்டு பெறுவதற்கு குணகத்தின் பேரு. சன்னியாசா பத்தி சொல்லுங்க. சன்னியாசா சந்நியாசம், புத்திர தார கிரக வைராக்கியம். பெத்த புள்ள, கட்டின புருஷன், வாங்கின வீடு, இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு பேரு சன்னியாசன் பேரு. ஏன்டா கேட்டோன்னு தோணுதுமா? இல்லை சார், தேங்க் யூ சார். கோயில்ல போய் செருப்பு விட்டுட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தா செருப்பு இல்லை, அதுவே நம்மளால தாங்கிக்க முடியல. 6 மாசம் முன்னாடி தான் புதுசா வாங்கினேன் நானு, அதுக்குள்ள காணாம போயிடுச்சு. அது எப்படி சந்நியாசம் வரும் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கைய முறைய வந்து இங்க இருக்கக்கூடிய இதுல வந்து முதல்ல 25 வருஷம் நீங்க வேதங்களை வந்து முறையா வந்து சாண்டிங் பண்ணி கத்துக்கிறீங்க, அது பிரம்மச்சரியம். அதுல வந்து சொல்லி கொடுத்துருவாங்க வேதம் இப்படிதான் வாழ்க்கையை வாழணுங்கிறது சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. அந்த சொல்லி கொடுக்கப்பட்ட பாடங்களை வந்து இப்போ 25 25, ஒரு 100 வருஷம் வாழ்றத நினைச்சுக்கோங்களேன், ஒரு 25 வருஷம், 25 வருஷம் இப்போ நம்ம எஜுகேஷன் எவ்வளவு முடியுதுன்னு பாருங்க. இப்பயும் நம்ம எஜுகேஷன் அதே மாதிரி தான் இருக்கு, 5 வருஷத்துல ஆரம்பிக்கும் இல்லை 3 வருஷத்துல ஆரம்பிக்கும். எல்கேஜி யூகேஜில 3 வருஷத்துல ஆரம்பிக்குது, அப்புறம் ப்ரீகேஜின்னு ஒன்று ஆரம்பிக்குது, அது 1 வயசுலேருந்து ஆரம்பிக்குதா, 6 மாசத்துலேருந்து ஆரம்பிக்குதா, குழந்தைங்களா ஸ்கூலு இல்லையா, அது ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆரம்பித்து 17 வயசு வரைக்கும் +2 வரைக்கும் முடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 22 வருஷம் வரைக்கும் படிப்பாங்க எஜுகேஷன், 5 வருஷம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தொழில் கல்வியை படித்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு 25 வருஷம் 30 வருஷம் வாழ்க்கையில் போவாங்க. இதே தான் அப்பயும் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் அதில் வந்து அந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க படித்ததெல்லாம் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறாங்க, கிரகஸ்தனாக போய் ஒரு 50 வயசு வரைக்கும் குழந்தை குட்டியெல்லாம் பெற்று அதுக்கப்புறம் அந்த குழந்தையெல்லாம் வளர்த்து விடுறாங்க. இந்த கிரகஸ்தன் தான் வந்து மீதி இருக்கக்கூடிய பிரம்மச்சரியம் வனப்பிரசு சன்னியாசி இவங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு கொடுக்கறது யாருன்னா இவங்க தான். இல்லறவியல் அப்படின்னு சொல்லி திருக்குறள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். ஸோ இவங்க தான் கிரகஸ்தன் அப்படிங்கிறது ஹவுஸ் ஹோல்டர்ல இருந்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் இவங்களுக்கு எல்லாம் ஃபுட்டு சர்வீஸ் பண்றது அவங்க தான். இப்போ கிரகஸ்தனை வந்து அவனுக்கு சில கடமைகள் இருக்கு, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த குழந்தைங்கள்லாம் வளர்த்துக்கிட்டு, அந்த குழந்தைங்க இப்போ இவனுக்கு பிறக்கிற குழந்தைங்களாம் எங்க இருக்கும், பிரம்மச்சரியத்துல ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ்ல அங்க இருக்கும். இதுதான் இன்னைக்கு வேதாத்ரி மகரிஷி இன்னைக்கு காலகட்டத்துக்கு எழுதியிருக்காரு, குழந்தைகள் எல்லாம் வந்து அரசு உடைமையாக்கப்படணும், குழந்தைகள்லாம் பெற்று கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடணும். இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் நான் சொல்லலை, அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் இருக்கணும். அது அதையும் இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த மாதிரி போகும்போது அப்ப பிரம்மச்சரியம்ங்கிற ஒரு குருகுலம் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை திரும்ப அங்கே போயிடும். இவர் என்ன பண்ணுவாரு, இவர் வந்து வனப்பிரஸ்தனா வந்துருவாரு. வனப்பிரஸ்தம்னா இங்க வந்து சர்வீஸ் பண்ணுவாரு, அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடம், இந்த மாதிரி யோகா சொல்லி கொடுக்குற இடமெல்லாம் அவர் வந்து வனப்பிரஸ்தனாக இருப்பார். கிரகஸ்தன் வந்து விவசாயம் பண்ணுவாங்க, தேவையானதெல்லாம் உருவாக்குவாங்க. இவர் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி அந்த 50 வயசுக்கு மேலே இவர் வந்து சர்வீஸ் பண்ணுவார். அப்படி சர்வீஸ் பண்ணி ஒரு 70 75 வயசு ஆகும்போது அவருக்குன்னு வந்து எதுவுமே இருக்காது, எல்லாமே தான் என்ற பற்று, அப்போ மனமானது பற்று அப்படிங்கிறத நீக்கப்படணுங்கிறதுனால சந்நியாசம் அப்படிங்கிறத ஒன்று எடுத்துப்பாங்க. எடுத்த பிறகு தனக்குன்னு எதுவுமே இல்லைன்னு வரும்போது அந்த மனமானது அமைதியாக உட்காந்து அதை வந்து தியானிக்கல உள்ளார போயிட்டு தன்னை உணர ட்ரை பண்ணணும். இதுதான் வாழ்க்கையினுடைய மேனுவல் கைடு. ஆனால் மனிதன் பிறக்கும் போது கிரகஸ்தனை பிறந்து கிரகஸ்தனை வளர்ந்து கிரகஸ்தனாக செத்து போயிடுறான், அவ்வளவு. கிரகஸ்தலாம் இருக்கக்கூடிய கிரகஸ்தனா வாழ்ந்த ஒருவனுக்கு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற அதே அபிப்பிராயத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் சன்னியாசத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி இருக்கும் பாரு, எப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்குது பாரு அப்படின்னு. உபனிஷத்துக்கள் வந்து 108 உபனிஷத்து இருக்கு, இது சக்தி சார்ந்த விஷயம், சந்நியாசம் சார்ந்தது, சைவம் சார்ந்தது, வைஷ்ணவம் சார்ந்தது, யோகா சார்ந்தது, பொதுவா இருக்கக்கூடியது, இந்த மாதிரி இதெல்லாம் பிரிச்சிருக்காங்க. இதுல சில உபனிஷத்துக்களை இதெல்லாம் வந்து இப்படி பிரிக்கப்பட்டாலும் இந்த இதுல இருந்தெல்லாம் நமக்கு அவ்வளவு ஒன்றும் பெருசா கொஸ்டின் இல்லை, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. 8 உபனிஷத்துக்கள் வந்து சக்தி சம்மந்தப்பட்டது இருக்கு, ஸோ சந்நியாசம் ரெனியூன்சியேஷன் துறவு பத்தி ஒரு 20 இருக்கு, சைவம் சிவாவை பத்தி இருக்கக்கூடிய 12 உபனிஷத்து இருக்கு, 14 உபனிஷத்து வந்து வைஷ்ணவ பத்தி இருக்கு, 20 உபனிஷத்து யோகா பத்தி இருக்கு. அதுல 8 உபனிஷத்துக்கள் வந்து யோகா உபனிஷத்தை நாமளே படிக்கிறோம். ஜென்ரலா இருக்கக்கூடிய உபனிஷத்து 21, மொத்தம் 108 உபனிஷத்துக்கள் இருக்கு. முக்கிய உபனிஷத்து வந்து என்ன சொல்லுதுன்னா, முக்திக உபனிஷத்து வந்து முக்கிய உபனிஷத்து 13 இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.
பிரஸ்தானத்ரயி வந்து உபனிஷத்து, பிரம்மசூத்திர, பகவத்கீதா, இது மூணுமே வேத வியாசரோட கான்ட்ரிபியூஷன் தான். இந்த மூணு உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா நீங்க மோட்சத்துக்கு போயிடலாம். மூணே மூணு புக்கு, உபனிஷத்து, பிரம்மசூத்திர, பகவத்கீதா. அப்படியா சார்? சொல்லியிருந்தா நான் போன மாசமே வாங்கி வச்சிருப்பேன் சார். யூஜிசி நெட்டுக்கெல்லாம் வந்திருக்க மாட்டேன். ஸோ இந்த மூணு புக்கு பிரஸ்தான திரையி, பிரதானமான ஒரு திரையி, மூன்று விதமான பாதைகள், மூன்று விதமான புக்கு, இது மூணு வந்து பிரதானமானது. அதாவது நாம யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பகுதியை கொடுக்கக்கூடிய மூணு புத்தகங்கள். இதெல்லாம் பின்னாடி டீட்டெயிலாக வர்றது படிக்கலாம். இப்ப இந்த புருஷார்த்த சதுசயா அப்படிங்கறது தான் ஒரு முக்கியமான பகுதியை நம்ம பார்த்தோம் இந்த சிலபஸ்ல. தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படிங்கிறது தான், தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படிங்கிறத வந்து சம்ஸ்கிருத சொல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்களேன். அறம் பொருள் இன்பம் வீடு, அறம் பொருள் இன்பம் வீடு பேர் வீடு பேர், அவ்வளவுதான் அவ்வளவுதான், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. இதை கேள்விப்படாத தமிழர்களே இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அறம் பொருள் இன்பம், அறம் பொருள் இன்பம்ங்கிறத யாருமே கேள்விப்படாதில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களும், நம்ம படிக்கிற எல்லா நூல்களும் இதை அடிப்படையாக கொண்டே இருக்கும். இதை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அதை வந்து இலக்கியத்தில் சேர்த்திக்க மாட்டாங்க. அறம், இன்பம், பொருள், இந்த இது, இந்த மூணு தான் நம்ம கையில் இருக்கு. வீடு பேரு அப்படிங்கிறது வந்து அது ஒரு மோட்ச நிலை. திருவள்ளுவரே எழுதும் போது அறத்துப்பால், பொருத்துப்பால், காமத்துப்பால் தான் எழுதினாரு, இன்பத்துப்பால் எழுதினாரு, ஆனால் மோட்சத்துப்பால்னு எழுதலை. அப்போ அதுல வந்து மோட்சம்ங்கிறது ஒரு நிலை, அதை அடைய போறோம். இந்த மூணு பண்ணா அதை அச்சீவ் பண்ணிட போறோம். பொருள் காமம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை அனுபவிக்கிறதுக்காக இருக்கிறது பொருள். அந்த பொருள் மூலமா நம்ம அனுபவிக்கிறது இன்பம். இந்த ரெண்டும் எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும். எல்லா உயிர்களிடத்து இருந்து மனிதன் எந்த இடத்துல வேறுபடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்மம் அப்படிங்கிறது ஒண்ணுத்துல தான் மனிதன் வேறுபடுகிறான். தர்மம் என்பது மனிதனிடம் இல்லாமல் போய்விட்டால் எப்ப சார் இருந்துச்சு போறதுக்கு? இப்படி ஒரு கொஸ்டின் யாரோட மைண்ட் வைஸ்ன்னு தெரியல. அறம் என்பது போயிட்டா மனிதன் விலங்குகளோட லிஸ்ட்ல தான் சேர்த்தவன். இப்ப கொஸ்டின் என்னது, அறம் எப்ப சார் இருந்துச்சு போறதுக்கு? இது வரைக்கும் இல்லை, இனிமேலாவது வரணும். வந்தாதான் மனிதனாக முடியும். மனிதன் ஏன் சார் வீடு பேர் அடைய முடியவில்லை, ஏன் மோட்சத்துக்கு போகல? மனிதனிடம் பொருள் காமம் மட்டும் இருக்கிறது, அறம் என்பது இல்லை. எப்பொழுது அறம் என்பது ஒரு மனிதனுக்குள்ளார வருதோ, அந்த மனிதன் உடனடியாக அப்பவே மோட்சத்துக்கு போயிடுறாங்க, அவ்வளவுதான், மோட்சத்துக்கான தகுதி வந்துடுது. அப்போ அறம் என்பது என்ன பேசுறதுல வேணா அறம் நம்ம பேசிடுவோம். அறம் என்பது முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம். எத்தனை பேர் யாருக்கெல்லாம் அறம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் புரிந்ததோ, அவங்க ஃபாலோ பண்ணலனா கூட சரி, யாருக்கு அறம் என்பது புரிந்ததோ அவர்களெல்லாம் மோட்சத்துக்கு போயிட்டாங்க, அவர்களெல்லாம் ஞானி ஆயிட்டாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய பேர் லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், வேதாத்ரி மகரிஷி. நீங்க இப்படி எல்லாம் கேள்விப்படுறீங்களே, சங்கராச்சாரியர், இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு கோயிலில் சாமியெல்லாம் யார் யாரெல்லாம் வச்சு கும்பிட்றீங்களோ அவங்க எல்லாம் தான் இன்னைக்கு ராமராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு இந்த அறம் என்ற ஒற்றை சொல், அந்த ஒரு தகுதியை தவிர வேற எந்த எக்ஸ்ட்ரா தகுதியும் இல்லை. இப்போ இந்த உலகத்தில் மனிதன் ஏன் வந்து அடைய முடியல, இந்த ஒரு தகுதியை தவிர வேற எந்த தகுதியும் அவங்க அடைவதற்கு இல்லை. அப்ப அறம், இந்த தர்மம் அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும்தான் இல்லை. அப்ப இந்த மனித குலத்துல மனிதன் வந்து பெற வேண்டியது என்ன? மற்ற உயிர்களிலிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்வதற்கு
அல்லது தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எதுக்காக இந்த பிறவி எடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் தெரிஞ்சுக்க வேண்டியது தர்மம் தவிர வேற ஒன்றும் கிடையாது. அர்த்த காமம் இது வரைக்கும் பல பிறவியில் நாம் அனுபவிச்சிட்டோம், எடுத்து எல்லா அர்த்தம் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சாச்சு. முடிச்சதுனால தான் இன்னைக்கு யூஜிசி படிக்கிற தகுதியோடு வந்து இங்கே யோகின்னு உட்காந்துருக்குறோம். இனிமேலும் எல்லாமே அனுபவிச்ச பிறகும் கூட இன்னும் எனக்கு அனுபவிக்கணும் அப்படின்னா அங்கே தர்மம் நிற்காது, அர்த்த காமம் மட்டும்தான் இருக்கும். அப்போ எப்போ தர்மம் வருதோ அப்போ அர்த்த காமம் வலுவிழக்க ஆரம்பிக்கும். அர்த்த காமம் இருக்கும் ஆனால் தர்மத்தோடு இருக்கும். தர்மம் கேட்கறது நல்லா தான் சார் இருக்கு, என்னமோ தர்மத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இன்னும் அறத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அது என்னன்னு தான் கொஞ்சம் சொல்லி தொலைங்களேன். அது யோகால 8 அங்கங்களை பிரித்து அஷ்டாங்க யோகா எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் பாருங்க, சிம்பிளாக தமிழில் சொன்னால் புரியும். இயமா நியமா ஆசன பிராணாயாம் பிரத்யாகாரம் தாரண தியான சமாதி, அதில் இயமா நியமா இருக்கு அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் தர்மம், அதுதான் அறம். அப்போ தர்மம்ங்கிறது இன்னும் எப்படி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ரொம்ப கிளியராக சொல்லணும்னா நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, நமக்கு என்னெல்லாம் வேணுமோ, நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மற்றவங்களுக்கும் வேணும். நமக்கு என்னெல்லாம் வேணாமோ, நமக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் மற்றவங்களுக்கும் வேண்டாம். இவ்வளவுதான் சார் தர்மம். இப்படி யோசனை பண்ற ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க செய்யற செயல்ல அந்த செயலுக்கான பலன் இருக்குமே, அந்த பலன் நீங்க ஏத்துப்பீங்களா? எஸ் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா அது மற்றவங்களுக்கும். அப்படி மற்றவங்களுக்கு பண்ற செயல்ல வரக்கூடிய செயல்ல எந்த விதமான தீங்கும் அது எக்காலத்திலையும் வராது அப்படின்னு அப்படி கணிச்சு வாழ்ற வாழ்க்கைக்கு பேர் தர்மம்னு பேர். அப்படி அந்த நேர்மை என்ற ஒற்றை சொல் ஒருவனை முக்திக்கு இட்டு செல்லும். இதுதான் சார் புருஷார்த்த சதுஸ்தாயி. நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகுவீங்களோ பாஸ் ஆக மாட்டீங்களோ எனக்கு தெரியாது, ஃபெயில் ஆகுவீங்களோ ஃபெயில் ஆக மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா திரும்ப சொல்றேன், எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறது தான் கஷ்டம், அது என்னோட டார்கெட் இல்லை. இந்த புருஷார்த்த சதுஸ்தையால எப்படியாவது தர்மம்ங்கிற ஒரு வார்த்தையை உங்களுடைய கரும இதில் பதி வைக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம். நான் எடுத்த இந்த பிறவியினோட பலன் எனக்கு இதோட முடிஞ்சது. யோகிகள் அடிக்கும் உங்களுடைய கருமயத்தில் கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. அது என்னைக்கு அதுக்கான நீங்க தண்ணி ஊற்றி என்னைக்கு வளர்ப்பீங்களோ இல்லை அதுவா வளருதோ வளரட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாம் பேசினதுக்கெல்லாம் உங்களுக்கு கர்மம்னா என்ன தர்மம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் இங்கிலீஷ்ல எழுதியிருப்போம், அப்புறம் உட்காந்து பொறுமையா படிச்சு பாருங்க. ஏன்னா இதுல இருந்த கொஸ்டின் வரும், அங்க சிலர்லாம் வார்த்தைகள்லாம் கலர் கலரா போட்டிருக்கும், அந்த கலர் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. அந்த கலர் கலரா இருக்கிறதுலாம் கீவேர்டு, அதெல்லாம் ஒண்ணு ஆன்சர் கீழ இருக்கும் இல்ல கொஸ்டின்ல இருக்கும். அடுத்து வந்து தர்ஷனா, தர்ஷனம் என்பது பார்த்தல். எதை பார்த்தல்? என்ன இருக்கோ ஒரிஜினலா அதை பார்க்கறது. இது வரைக்கும் அப்படித்தானே சார் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம், எதை பாத்தீங்கன்னா கண் கொண்டு பார்ப்பது மட்டும் பார்வை அல்ல, கண்ணுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. இப்ப சிந்தனையால பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு, உண்மையை உணர்றதுன்னு இருக்கு, உண்மையை பாக்குறது அதுக்கு பேர் தான் தர்சனம்னு பேரு. அப்ப இந்த உண்மையை பாக்குறதுக்கு வந்து ட்ரூத் ரியாலிட்டி என்னதான் அல்டிமேட்டா ரியலா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நீங்க பாக்குறது எல்லாமே உண்மை இல்லையா சார் அப்படின்னா, ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தா நீங்க பாக்குறது எல்லாமே உண்மை இல்லை. வார்த்தை என்ன ஞாபகப்படுத்துறதுக்கு, ஞாபகப்படுத்தி பாருங்க, வடிவேல் ஒரு இடத்துல சொல்லுவான், நீ பொடுங்கிறது எல்லாமே தேவையில்லை தான். நீங்க இங்க பாக்குறது எல்லாமே உண்மை கிடையாது, எது உண்மையா இருக்கோ அதை மட்டும் உங்களால பார்க்க முடியாது, பார்க்க முடியல. எது இறைவன்,
எது அறிவு, எது ஞானமாக, எது அறிவாக, எது நானாக இருக்கிறனோ அது மட்டும் எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் மீதி எல்லாமே தெரியும். அந்த எது உண்மையா பூரணமா நிலையா இருக்கோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தர்சனம்னு பேரு. அதுக்கு சில இந்திய தத்துவ முறைகள் வந்து இதை இப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அந்த தர்சனங்கள். அது 6 தர்சனங்கள் இருக்கு. ஒரு 2 நாத்திக தரிசன், 3 நாத்திக தரிசன், ஆஸ்திக தரிசன், இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பார்க்க போறோம். அதான் இந்த பிலாசபிக்கல் சிஸ்டம், இந்தியன் பிலாசபி அல்லது பாரதிய தர்சனம் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து எப்படி பிரிச்சுக்கிறோம், நாஸ்திகா ஹைட்ரோடக்ஸ், ஆஸ்திகா ஆர்த்தோடக்ஸ், ஜெயினிசம் புத்திசம் சார்வாக்கம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திகத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ரெண்டாக பிரித்து இதெல்லாம் இந்த வேதங்களை ஏற்றுக்கிட்டு வேதங்களின் அடிப்படையில் அப்படியே அமைஞ்சது, வேதங்களை ஏற்றுக்கிட்டு அவங்களா ஓனா பிலாசபி தத்துவங்களை கொடுத்தது தான் சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடிகம், இவங்களாம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கூல்னு சொல்கிறோம். இவங்க பேசுகிற அந்த வேதாஸ் வேதங்களை அப்படியே எடுத்துக்கிட்டு வேதத்தினுடைய முன்பகுதியும் பின்பகுதியும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. முன்பகுதி வேதத்தினுடைய முன்பகுதியை ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தவங்க பூர்வமீமாம்சம், பின்பகுதியை ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தவங்க உத்தரமீமாம்சம். ஸோ இந்த டேப்லர் காலத்துல இருந்து உங்களுடைய இந்திய தத்துவ முறைகள் பாரதிய தரிசனம்ங்கிறது கிளியரா எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிடும். யார் யார் என்னென்ன தரிசனங்களை சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கு. நியாய பிலாசபி, ஸோ பிலாசபியை வந்து யார் யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து இருக்கு. யார் ஆத்தரு, என்ன டெக்ஸ்ட், அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கு. என்ன வாதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஒரு டேப்லர் காலத்துல இருந்தே உங்களுக்கு இந்த தரிசனம் பத்தி வரக்கூடிய கொஸ்டின்களை ஆன்சர் பண்ணிடலாம். இந்த டேப்லர் காலத்தில் வந்து உங்களுக்கு நியாயம், கௌதம முனி, கௌதம மகரிஷி, கௌதம புத்தர் கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். கௌதம புத்தா அது வந்து புத்தா அது வந்து புத்திசம். இங்கே நியாய கௌதம மகரிஷி நியாய சூத்திரம் எழுதுறாரு. தர்க்கவாதம் இதில் தான் வரப்போகுது. ஆக்கிய ஆத்ம கியாத்தி, விவேக கியாத்தி, அந்நிய கியாத்தி அப்படின்னு அதெல்லாம் மீனா ஒரு நாள் கிளாஸ் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பேப்பரில். அவங்க வந்து பிரமாணாஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்துட்டு அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. அது இங்கேயும் இருக்கு. ஆனால் அது இப்போ நம்ம என்னென்ன இருக்குன்னு தான் ஒரு 8 பிலாசபி அந்த மாதிரி இருக்கு, அதை பார்த்துட்டு போக போகிறோம். ஆனால் அதை இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, மீனாட்சி அம்மா தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல வாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்க்கவாதம், ஆரம்பவாதம், சத்காரியவாதம், அஸ்கத்காரியவாதம், இந்த மாதிரி காரியவாதம், இதர்க்கவாதம், இந்த மாதிரி நிறைய வாதங்கள் இருக்கு. யார் யார் எந்தெந்த வாதங்கள் சொன்னாங்க, இவங்க எதை பத்தி எல்லாம் பேசினாங்க? நியாயம் வந்து நாலேஜ் அச்சீவ் பண்றது த்ரூ த தர்கவாதா, டிஸ்கஷன் மூலமா ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது. வைசேடிகம் அட்டாமிக் தியரி, அணு கொள்கை. சாங்கியம் கான்சியஸ் அண்ட் மேட்டர் அப்படிங்கிறது புதுசா பிரகிருதி. தென் யோகா வந்து சாங்கியத்தினுடைய உண்மைத்தன்மையை உணர்றது. தென் பூர்வமீமாம்சை கர்மாவை பத்தி, டியூட்டியை பத்தி சொல்லக்கூடியது. வேதாந்தம் வந்து கம்ப்ளீட்டா ஞானத்தை அச்சீவ் பண்ணுறது. இந்த 6 தரிசனங்களும் வந்து உங்களுக்கு 6 ஆத்தர் வச்சு நீங்கள் இந்த டேப்லர் காலத்தை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த நியாயம் அப்படிங்கிற நியாய தரிசனங்கள் தான் கௌதமா அல்லது அவருக்கு பேர் வந்து அக்ஷபாதா, இன்னொரு பேர், இதெல்லாம் தான் கொஸ்டினில் கேட்பாங்க. அவரோட பேர் என்ன அப்படின்ட்டு, இல்லைன்னா இந்த பேரை வந்து கௌதம் அப்படிங்கிறத மறைச்சி வச்சுருப்பாங்க, அக்ஷபாதா கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் எது பிக்கப் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நியாயவாதம், தர்க்க சாஸ்திரம், இந்த மாதிரி இந்த சாஸ்திரங்களுக்கு வந்து பெயர்கள், என்ன பெயர்கள் நாம சொல்றோம் அப்படிங்கிறது, இதுல என்னென்ன பிரமாணம் இருக்கு, பிரத்யக்ஷம், அனுமானம், ஆப்த வாக்கியம், உபமானம், 4 வந்து இந்த பிரமாணாஸ் வந்து 4 இதுல இருக்கு. இந்த கியாத்தி அப்படிங்கறது வந்து 8 கியாத்தி இருக்கு. எல்லா சாஸ்திரங்கள்லையும் எல்லா தரிசனங்கள்லையும் காமனா எடுத்து பார்த்தோம்னா இந்த 8 கியாத்தி இருக்கு. ஆத்ம கியாத்தி, ஆக்யாத்தி, இது சதசத்யாத்தி, அநிர்வச்சனிய கியாத்தி, அசத்கியாத்தி, அந்யதா கியாத்தி, சத்கியாத்தி, வியபரித கியாத்தி. இந்த கியாத்தி எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து, கியாத்தி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படியெல்லாம் இருக்கும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒரு ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணும்போது அதில் தப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு ஸ்லோகம் சொல்லுது, எத்திர எத்திர துவமக தத்திர தத்திர வாக்கினி. இது நியாய சூத்திரம். எங்கெல்லாம் புகை இருக்கும் அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும்.
அப்ப நெருப்பு இல்லாம புகையாது அப்படித்தானே? நெருப்பு இல்லாம புகையாது, புகையுமா புகையாதான்? நெருப்பு இல்லாம புகையுமா புகையாதான்? அஸ்பர் சூத்திரம், நெருப்பு எல்லாம் புகையாது, கரெக்டா? எங்கெல்லாம் புகை இருக்கும் அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும், அப்படித்தானே? ஆமா சார். அவ்வளவுதான், சூத்திரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெருப்பு எல்லாம் போக வரதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? அப்படி ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்துருச்சுன்னா அப்ப இந்த கான்செப்ட் தப்பா எடுத்து, கரெக்டா? அந்த மாதிரி என்னென்னலாம் கான்செப்ட்ல இது தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றத இந்த எட்டு வகையான கியாத்தி. இந்த எட்டு வகையான கியாத்தியம் எப்பொழுது நீங்க ஓவர் கம் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு விவேக கியாத்தி, எரர் இல்லாத ஞானம், பாதிப்பு இல்லாத ஞானம். அது நீங்க எப்போ பெறுவீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தில் மூலமா அடிப்பீங்க. யோக அங்க அனுஷ்டானா சசுத்தி செய்ய ஞான தீப்திக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு தலசூத்திர மாதிரி இருக்கும், அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு மீனாம கிளாஸ் எடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுக்கும்போதுன்ட்டு. ஆத்ம கியாதி ஒவ்வொன்றா இதெல்லாம் வரும். இதில் நீங்கள் கன்க்ளூஷனாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்தெந்த கியாதி எந்தெந்த தர்சனத்தில் இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாயிண்ட்ஸ் டு ரிமைண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை அதுக்கு முன்னாடி இதில் படிச்சுன்னா தெரியும், எந்த கியாத்தி எந்த ஸ்கூல்ல சொல்லப்பட்டிருக்கு, சாங்கியத்தில் இருக்கா புத்திசத்தில் இருக்கா, எந்தெந்த எட்டும் வந்து எதில் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுலேருந்து கொஸ்டின் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு, எந்த ஸ்கூல் சேர்ந்தது, இல்லை கியாத்திங்கிறதுக்கு மீனிங் என்ன, எரர் அப்படிங்கிறது தான், என்னென்னா எரர் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். பிரத்யக்ஷன் அனுமானம் என்று இங்கே இந்த வந்து படிக்கிறது உங்களுக்கு ரெண்டு பேப்பர்லையுமே இருக்கு, செகண்ட் பேப்பர்லையும் இருக்கு, ஃபர்ஸ்ட் பேப்பர்லையும் இருக்கு. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதெல்லாம் இந்த கியாத்தி எல்லாம் எப்போ இல்லாமல் போகும், நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் இந்த கியாத்திங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ உங்களுக்கு உங்களை பற்றி தெரியுதோ, எப்போ உங்களுக்கு ஆத்ம ஞானம் வருதோ, அப்போ இதெல்லாம் இல்லாமல் போயிடும். டவுட்டு, சந்தேகம், தப்பு, கியாத்தி, எரர், இதெல்லாம் எதை தெரிஞ்சுக்கிட்டா சார் இல்லாமல் போகும்? நீங்கள் எதை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சாலும், எதை பற்றி எவ்வளோ படித்து வச்சாலும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும்தான் இதெல்லாம் இல்லாமல் போகும். யோகா எப்படி டிஃபைன் பண்ணுது பார்த்தீங்களா, யோகா ஸ்கூல் எப்படி சொல்லிக் கொடுக்குது, எல்லா சப்ஜெக்டும் 103 சப்ஜெக்ட் யூஜிசி நெட்டில் எக்ஸாம் நடக்குது. எல்லா சப்ஜெக்டும் அதது சப்ஜெக்ட்ல இதை படிச்சுக்கோ அதை படிச்சுக்கோ, கடைசி வரைக்கும் இதை படிச்சுட்டே வானே சொல்லும். யோகா மட்டும்தான் சொல்லு, நீ எதை வேணா படிச்சுக்கோ, எல்லாத்துலேயும் தப்பு இருக்கும், குறை இருக்கும். எப்போ நீ உன்னை பற்றி படிச்சுக்கிறியோ அப்போ மீதி எல்லாம் படிக்க தேவையில்லை, மீதி எல்லாம் கிளியர் ஆகிடும். அதுதான் விவேக கியாத். இங்க ஒவ்வொரு தரிசனத்துக்கும் எத்தனை பிரமாணாஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஏற்கனவே படிச்சவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும், படிக்காத யாரும் புதுசா இருந்தீங்கன்னா பயப்பட வேணாம். பிரத்யக்ஷம் அப்படின்னா ரைட் பெர்செப்ஷன், உண்மை என்ன இருக்கோ அது அப்படியே நமக்குள்ளார நம்ம மனம் காட்டுகின்ற விதம். அனுமானம் அப்படிங்கறத வந்து இப்போ நம்ம நெருப்பு புகை இருந்ததை வச்சு அங்கே தூரத்தில் நெருப்பு இருக்கும் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, பாதி நாலேஜை வச்சு மீதி பாதி நாலேஜை அனுமானிக்கிறது. ஸ்ரூதா அனுமானா, ஸ்ரூதா அனுமான ஜெயஹா அப்படின்னு சொல்லுவாங்க, அனுமான வேண்டிக்கிறது. உண்மையிலே அனுமான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஸ்ரூதா அனுமான், காதில் கேட்டு அதை லாஜிக்கலாக திங்க் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி சப்த அர்த்த ஞானம் பெறுவதற்கு பேர் அனுமான். அனுமானம், அனுமானம் போயிட்டு ஆரஞ்சு கலர்ல எடுத்து நெத்தியில் நேராக பட்டையை போட்டு அது என்னது செந்தூரமா, செந்தூரத்தை பூசிக்கிறதுனால மட்டும் அனுமன் வந்து அனுகிரகம் கிடைச்சிடாது. அனுமன் அப்படிங்கும்போது அப்போ கேட்ட கேள்வி ஞானமானது சப்த அர்த்த ஞானம், கேட்ட சப்தமானது ஞானமா கன்வெர்ட் ஆனால் அது பேர் அனுகிரகம், வந்து அனுமன் உள்ளார வந்துட்டாருன்னு அர்த்தம்.
அனுமானம், அனுமானிக்கிறது. ஸ்ருத அனுமான பிரக்ஞா அபியாம், பிரக்ஞா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு பிரக்ஞா டெவலப் ஆகும். சப்தா, சப்தா அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி வேதங்கள்ல இருந்து உபநிஷத்துல இருந்து சொல்றாங்க இல்லையா, அதுதான் ஞானிகளும் முனிவர்களும் உணர்ந்ததை சொல்லுவாங்க. இது வந்து சப்தா அல்லது வாக்கியம் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். ஆப்த வச்சனம் சாங்கியத்தில் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ சாங்கி ஒவ்வொரு தரிசனங்களும் வந்து எல்லா தரிசனங்களும் எதுக்காக ட்ரை பண்ணுறாங்கன்னு, துக்கத்தை நிவர்த்தி பண்ணணும். யாருக்கு துக்கம் இருக்கு வாழ்க்கையில், யாருக்கு துக்கம் இருக்கு, இந்த துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்காக யாரெல்லாம் எஃபோர்ட் போட்டாங்களோ அவங்க தான் இந்த கிளாசிபர்ஸ். அவங்க உருவாக்கின சூத்திரங்கள் தான் இந்த தர்சனங்கள், சரிங்களா? அதுதான் 6 தர்சனங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் எப்படா முடியும்னு இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் யூனிட் கிளியராக புரிஞ்சதுன்னா ஏன் பதஞ்சலி யோக சூத்திரம் இப்படி இருக்கு, ஏன் ஹத யோகால இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எதுக்காக இப்படி மூச்சை முட்டிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு ஏன் கும்பகா பண்ணணும், இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ஏன் இந்த உடம்பு இருக்கு, ஏன் இந்த மனசு இருக்கு, புத்தி இருக்கு, இப்படி எல்லாத்துக்கும் பேசிக் அடிப்படையான விஷயங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல தான் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை கொஞ்சம் அப்படி நிதானமாக படித்து படிக்கிறத விட கொஞ்சம் புரிதல் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலக சமுதாயத்துக்கே பயனுள்ளதாக அமையும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எவ்வளோ பொறுமையாக அழகாக உட்காந்து கிளாஸை கவனிக்கிறீங்க. இப்போ நேரம் 10 நிமிஷம் உங்களுக்கானது. 23 புலிகேசியில் சொல்கிற மாதிரி வில்லுலேருந்து புறப்படும் அம்புகள்லாம் எப்படி பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய கேள்வி கணைகளில் நீங்கள் தொடுக்கலாம். முடிஞ்சால் தடுக்கிறேன், இல்லைனா வாங்கிக்கிறேன். இதே கிளாஸ் எடுத்து நடுவு நடுவில் சந்தேகம் வரும் இல்லை, ஒரு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு டீச்சிங் ஆப்டிடியூட்ல வேல்முருகன் ஐயா சொல்லி கொடுத்தது, ஒரு கிளாஸ் நல்லா இருந்துச்சு அந்த டீச்சர் வந்து நல்லா கிளாஸ் எடுத்தார் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்கறதுல தான் நிர்ணயிக்கப்படுதான். சார், அகம் பிரம்மாஸ்மி மட்டும் மீனிங் சார்? அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, என்னுடைய அகம் நான், என்னுடைய அகமானது, அகம்னா என்னுடைய உள்ளம் அல்லது என்னுடைய ஆத்மா, அது பிரம்மமாக இருக்கிறது. என்னுடைய அகம் இறைவனாக இருக்கிறது, அவ்வளவுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அகம்னா நான், பிரம்மம்னா கடவுள், அஸ்மினா இருக்கிறேன், நான் இறைவனாக இருக்கிறேன் என்பது லிட்ரல் அப்படியே மீனிங்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா நான் இறைவனாக இருக்கிறேன். அது வெறும் வார்த்தையை பார்த்தா வார்த்தை, நான் இறைவனாக இருக்கிறேன். அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை அப்படியே ரியலைஸ் பண்ணிட்டீங்க, அப்படியே உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க லீவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பணத்தை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம், ஃபீஸ் எல்லாம் தேவையில்லை, ஏன்னா நீ கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டீங்க. அகம் பிரம்மாசின் ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் கிளாஸ் தேவைப்படாது. ஹிஸ்டரியில வந்து யோகா இருந்ததா வந்து சான்றுகள் இருந்துச்சு, அங்க இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, எந்த மாதிரியான சான்றுகள் இருந்தது சார்? எப்படிங்க ஐயா? வரலாறுல, ஆ, வரலாற்று பகுதியில வந்து நமக்கு யோகா வந்து இருந்தது அப்படின்னு வந்து நம்ம இருந்ததா சான்றுகள் இருந்தது, அங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னீங்க, எந்த மாதிரியான சான்றுகள் இருந்தது ஐயா? அதாவது இப்ப மனிதன் வந்து வாழும் போது இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க கேட்குற கேள்விக்கு நேரடியான பதில் சொல்லிடுறேன். சில பசுபதி ஸ்டாட்யூ சிலைகள்
அந்த கல்வெட்டுகள் அதில் வச்சுதான், கல்லுனா கல் சிலைகளை வச்சுதான் பண்ண, கல்வெட்டுகள்ங்கிறது அதுக்கப்புறம் வந்தது. காலங்கள் வெவ்வேறாக இருக்கும், கல்வெட்டு காலம், செப்பேடுகள் காலம், இந்த மாதிரி வெவ்வேறு காலங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம கிளவுடில் இருக்கிறோம். இப்போ மனிதன் வந்து ஒரு ஏதாவது ஒன்று பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு மனிதன் ஒரு உயிரினத்தை பார்க்குறான், ஒரு மயிலை பார்க்குறான், அது பார்த்த உடனே அது நடனம் ஆடுது, இவனுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது. இந்த மயில் நடனம் ஆடுறத இன்னொருத்தன் கூப்பிட்டு வந்து காட்டணும், தனக்கு இந்த மனுஷனுக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு ஒன்று கிடைச்சிட்டு அது இன்னொருத்தங்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்க முடியாது. அதை எப்படியாவது யார்கிட்டயாவது கூப்பிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறா, அப்போ அங்கே யாருமே இல்லை, வரத்துக்குள்ளார அந்த மயில் அப்படியே இருக்காது. அப்போ என்ன பண்ணுறான், தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து அவன் வந்து ஒரு களிமண்ணாலேயோ அல்லது ஒரு அடுப்பு கரியை எடுத்தோ, அவன் வந்து ஒரு பாறையிலேயோ ஒரு செவத்துலேயோ அதே மாதிரி அவன் வந்து அந்த உருவத்தை வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், வரைவோம், அப்போ அது ஓவியம் ஆகுது. அல்லது அவன் வந்து அந்த மயில் எப்படி நடனம் அடிச்சோ அது மாதிரி இவன் நடிச்சு காட்டுறான், அப்போ அது கலை நடனமாக மாறுது. இப்படி தனக்குள்ளார அனுபவிச்ச ஒரு விஷயத்தை அவங்க மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக அடையாளப்படுத்துறதுக்காக அவங்க செஞ்சு வச்சது தான் அது. அப்போ ஒருத்தர் யோகா பண்ணாரு, ஒரு ஆட்சியில வந்து ஒரு மன்னர் வந்து அப்பெல்லாம் வந்து யோகா பண்றதா சொல்லப்பட்டிருக்கு ஆரம்பத்துல. அவங்க தான் வந்து ஸ்பிரிச்சுவல் இருக்கக்கூடிய அவங்க தான் வந்து ஆண்டதாகவும் சொல்லப்படுது. இப்போ அதுதான் வரணும்னு வேண்டுதலாகவும் இருக்கு. உலக நல வேட்பு அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நலத்துக்காக வேட்பு அப்படின்னா இப்படி வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து வேதாத்ரி மகரிஷி எழுதுறாரு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அப்ப எவன் ஒருவன் தன்னுடைய உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெற்றிருக்கிறான், அவன் தான் இந்த நாட்டுக்கு அரசனாக வேண்டும். அப்படி அந்த காலகட்டங்கள்ல வந்து மனிதனோட தன்னை உணர்ந்தவங்க வந்து ஆட்சியாளனா இருந்திருக்கிறாங்க. அவங்கள அடையாளமாக அவங்க வந்து வடிச்சதான் அந்த பசுபதி ஸ்டாட்யூ அந்த மாதிரி எல்லாம். அப்போ வந்து தான் அனுபவிச்ச விஷயத்த தன்னை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி பண்றதுக்காக கல்கள்ல சிலையாக வடிச்சிருக்கிறாங்க. அவங்க மண்ணுலையும் கல்ல வடிக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னா மண்ணில் கூட செஞ்சிருந்திருக்கலாம், அதெல்லாம் கரைஞ்சு போயிருக்கலாம். அப்படி அவங்க உருவாக்கி வச்ச நிறைய அடையாளங்கள்ல கிடைக்கப்பட்ட அந்த சிலைகளை வச்சு யோகா பண்ணத்துக்கான ஆசனங்கள் பொசிஷன்ல, ஆசனங்கள் பொசிஷன் எப்படி வருது அப்படின்னா அவங்க வந்து மனிதன் நார்மலா உட்கார்ற மாதிரி அல்லாம மற்ற விலங்குகள் போல அவங்க உட்காரும் போது அதுதான் நம்ம இன்னைக்கு ஆசனங்கள்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஆசனங்கள், மச்சி ஆசனம் வந்து எத்தனையோ ஆசனங்கள் பேர் வைக்கிறோம், எதை வச்சு பேஸ் பண்ணிருக்கோம்னா எல்லா உயிரினங்களை வச்சுதான் நம்ம பேஸ் பண்ணி பேர் வச்சிருக்கோம். அப்ப அந்த மாதிரி அவங்க அமர்ந்த அந்த நிலைகளை வச்சு, அந்த சிலைகளை வச்சு, அழியாத சிலைகளை வச்சு இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம், அப்ப யோகா பண்ணாங்க எவிடன்ஸ் கிடைக்குது. நன்றி. அகம் பிரம்மாஸ்மி, வாழ்வாடு ஐயா வாழ்வாள் விடுங்க ஐயா, சிறப்பான ஜேர்னி இது பண்ணீங்க ஐயா, மாத்தம் வாழ்க்கையா. அது போதும் இல்லையா, அப்புறம் எதுக்கு எக்ஸாம் எழுதணும் தெரியணும், அதை மட்டும் ஒரு வரி தானே ஈஸியா அதை மட்டும் முடிச்சிடலாம். அகம் பிரம்மாஸ்மி என்பது நான் அகம் இல்லையா, அயம் ஆத்மா பிரம்மம், ஆத்மா தெரிஞ்சா போதும் இல்ல எக்ஸாம், நமக்கு ஒண்ணுமே வேண்டாம்னா எதுக்கு எக்ஸாம் எழுதணும், பேப்பர் ஒன்ல 10 சாப்டர், பேப்பர் டூல 10 சாப்டர், எக்ஸாமும் தேவையில்லை, வேலைக்கும் போக வேண்டியது இல்ல, அதை மட்டும் எங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறீங்க. அந்த கடைசி கொஸ்டின் சொல்லுவீங்களா 1 கோடிக்கு, அது மாதிரி இதை கரெக்டா சொல்லிடுங்க, இது போதும். 18வது கேள்வியை டைரக்டா கேட்டுருங்க ஆமா, அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டீங்கன்னா நாங்க ஒண்ணும் வேணான்றீங்களா, ஒண்ணுமே தேவையில்லை, 10 10 சாப்டர் படிச்சு இன்னும் 6 மாசம் படாத பாடு படணும், அப்புறம் அப்புறம் வேலைக்கு போகணும், இது டைரக்டா வந்துடும். டைரக்டா வந்துடும், கரெக்டா தாங்க, அவ்வளவுதாங்க ஐயா. உண்மையிலேயே அது வந்து சர்வநாசம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, சர்வமும் நாசம் ஆகுது. அப்ப சர்வமும் நாசம் ஆகுறதுக்கு நான் ஏன் எஃபோர்ட் போடணும், நமக்கு கொஸ்டின் வரும் அந்த மாதிரி, கடைசியில வந்து ஒண்ணுமே இல்லை தானே, அப்புறம் எதுக்கு நான் இவ்வளவு எஃபோர்ட் போடணும். அப்பதான் இன்னொரு டெபினேஷன் முளைக்குது, யோக கர்மசு கௌசலம், நீங்க பண்ணணும், நீங்க இழக்கணும்னா இருந்தாதான் இழக்க முடியும், இல்ல நீங்க நீங்க நாசம் பண்ணணும்னா இருந்தாதானே நாசம் பண்ண முடியும். யோகிக்கு கர்மா இருக்கு, ஆனா அந்த கர்மா எப்படின்னா அசுக்லா கிருஷ்ணம் அப்படின்னு இருக்கு. ஒரு யோகி இந்த உலகத்துல செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்கு. இப்போ அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையை அடைந்தவுடன் உண்மையில் நமக்கு எக்ஸாம் தேவைப்படாது, எக்ஸாமோ இந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நீங்க வேதவியாசர் கிட்ட போய் கேட்கணும், வேதவியாசர் ஜி உன்னுடைய யூஜிசி நெட் கொஸ்டினை கொடு, அப்போதான் நீ சொன்னதை நான் படிப்போம். கிருஷ்ணா நீ சொன்னது வந்து, நீ கிருஷ்ணா நீ உபதேசம் பண்ற உன் டெஃபினேஷன்லாம் நான் படிக்கணும்னா எங்க நீ குவாலிஃபை பண்ண சர்டிஃபிகேட்டை காட்டு, கேட்க முடியுமா? நாமளும் அப்படிதான் அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையை உணர்ந்துட்டோம்னா நம்மகிட்ட யாரும் கொஸ்டின் கேட்க முடியாது, அந்த நிலை கடந்துருவோம்.
ஆனா இப்ப நம்ம கிட்ட நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாவே நம்ம கிட்ட இருக்கணும். ஆனா கடைசியில எல்லாமே ஐயர் சொன்ன மாதிரி சர்வ நாசம் தான். சர்வமும் நாசம் ஆகிறதுக்கு சர்வமும் நம்ம கிட்ட இருக்கணும், சர்வத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஞானமும் ஒரு நேரத்துல அழியத்தான் போகுது. ஞானத்தை கடைசியில வந்து ததவி நிரோதே சர்வ நிரோதான் நிர்வீஜ சமாதி, பெற்ற ஞானமும் முழுசா அழிக்கத்தான் போறோம். அப்புறம் எதுக்கு சார் ஞானம் பெறணும்? நீ ஞானம் பெற்று அழிச்சா மட்டும்தான் உனக்கு அடுத்த பிறவி கிடையாது. ஏன் யோகா கர்மசு கௌசலம்? நீ கர்மசு கௌசலம் பண்ணாதான் உனக்கு அடுத்த பிறவி கிடையாது. செயலில் செயலற்று இரு, அப்பதான் உனக்கு யோகம். அப்போ இத இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆனதுதான். அப்ப நம்ம படிக்கிறத படிச்சு எக்ஸாமுக்கு போறோம் எதுக்காக அப்படின்னா, நீங்க வெறும் குவாலிஃபை பண்றதுக்காக மட்டும் இல்லை, அது வந்து இந்த மாதிரியான ஒரு தகுதி உங்ககிட்ட நீங்க சொல்ற விஷயத்த இன்னொருத்தர் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க கேட்க போறது இல்லை, உங்க மனசே உங்களுக்கு தயாராகும். எஸ் நான் யூஜிசி நெட்டு குவாலிஃபை பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஆத்ம ஞானம் பத்தி தெரியும், எனக்கும் அகம் பிரம்மாஸ்மின்னு என்னன்னு தெரியும், இதை பத்தி என்னால பேச முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளார வரும். உண்மையிலே அகம் பிரம்மாசி தன்னுணர்வா வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த மாதிரி நெட்டு இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க, உங்களுடைய அனுபவங்களை நேரடியாக புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஒருத்தர் வந்து எந்த ஒரு அனுபவம் அனுபவிச்சிட்டாலும் அதை அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி தான் ஞானிகள் முனிவர்களும் அவங்கவுங்க கண்ட பாதையில் அவங்கவுங்க அனுபவிச்ச அந்த அனுபவ பாதையை வச்சுட்டு அவங்க எடுத்து அந்த ரிசல்ட்டை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம குரு அப்படின்னு சொல்றோம். குரு வழி தான் ஈஸியானது, குரு இல்லாம நம்ம அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி குரு வழி இல்லாம அடைஞ்சவர் வந்து சிவன் மட்டும்தான், ஆதிசிவன் மட்டும்தான், அதுக்கப்புறம் எல்லாருமே குரு பரம்பரையில்தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது. குரு பரம்பரை நம்ம வந்து படிக்க போறோம். அப்ப குரு பரம்பரையில யாரு யாரு கீழே வந்தாங்களாம் படிக்கும் போதெல்லாம் தலை சுத்த ஆரம்பிக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது அது மாதிரி, பட் வாழ்க்கைன்னு வரும்போது எடுத்து இந்த பிறவின்னு வரும்போது நமக்கு அகம் பிரம்மாஸ்மி ஒண்ணுதான். வேல்முருகனை அன்மியூட் பண்ணி சொல்ல வர்றாரு. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, கஹூட்ல எக்ஸாம் போட்டாரு ஃபர்ஸ்ட் யூனிட் போன இதுல, அது வந்து ஆன்ல இருக்கு, அது க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளார எல்லாரும் கஹூட் அட்டன் பண்ணிருங்க, அதுல எவ்வளவு மார்க் வருதுங்கிறத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. என்னங்கம்மா? அது எத்தனை டைம் வேணா அட்டென்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை தடவை வேணா நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, நீங்க அட்டென்ட் பண்ணலாம். நம்ம எல்லாருமே இந்த கிரகஸ்தாவை கடந்துதான் சார் வரணும். என்னங்கம்மா? இந்த கிரகஸ்தா இந்த இளறவியல்ல கடந்துதான் நம்ம அடுத்த நிலைக்கு வர முடியும். அது இன்னொரு இடத்துலயும் சொல்லப்படுதுமா, நம்ம கிரகஸ்தன்லயே வந்து, அதான் யோக கர்மச கௌசலம், கிரகஸ்தன்லயே வந்து நீங்க கடமையை மட்டும் கரெக்டா செஞ்சு வந்தீங்கனாவே யோக கர்மச கௌசலம். அதுலயும் வந்து நீங்க கர்ம யோகா கர்மய கர்மத்தை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு பண்றதன் மூலமாகவும் நீங்க வந்து முக்தி மோட்சத்துக்கு போக முடியும். அதுதான் பூர்வ மீமாம்சம். கிரகஸ்தன்லயே அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லப்படுது, ஆனா அது முழுமை அடையாது. கர்மத்துல வந்து நமக்கு கர்மா வந்து மீண்டும் கர்மத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கர்மயோகத்தை விட உங்களுக்கு பக்தி யோகம் பெட்டரா இருக்கும், பக்தி யோகத்தை விட ஞான யோகம் பெட்டரா இருக்கும்னு சொல்லப்படுது. ஒரு சில இடத்துல நம்மளுடைய யோகால பார்த்தீங்கன்னா, கபீர் தாஸ் துளசிதாஸ் இவங்கெல்லாம் போய் பார்க்கும்போது, பகவத்கீதையெல்லாம் பார்க்கும்போது பக்தி யோகமே சிறந்ததுன்னு பகவத்கீதையில சொல்லும். இந்த கிரகஸ்தாவை முடிச்சுட்டு நம்ம எல்லாம் வந்து வனப்பிரசாத போக முடியாது, அதனால வீட்லயே இருந்து வனப்பிரசாத வீடே வனப்பிரசம், வீடே வனமா மாறிடணும், மாறிடும், அப்புறம் சன்னியாசம் ஆயிரும். ஆமா, வனம்ங்கிறது வந்து அன்னைக்கு காலகட்டம், இன்னைக்கு ராமாயண காலங்கள் எடுத்து அவர் தியானம் பண்றதுக்காக வனப்பிரசம் போனாங்க. இப்ப ராமாயணம் எடுத்தீங்கன்னா ராமாயணத்துல 14 வருஷம் அவர் வந்து வனவாசம் போனாரு. இப்ப நம்ம அடுத்து இதுலயே வந்து நமக்கு பேசிக் ஃபண்டமெண்ட் நாளைக்கு நம்ம படிப்போம், பருவங்கள் எடுத்து 18 பருவங்கள் படிப்போம். அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சபப்பருவம் இருக்கும், சபப்பருவம் முடிஞ்ச உடனே அவங்க வனவாசம் தான் போவாங்க பாண்டவர்கள். அப்ப வனவாசம்ங்கிறது வனப்பிரசன் அப்படின்னு எடுக்கிறத வந்து எதுக்காக அப்படின்னா, தான் தனிமைப்பட்டு தான் வந்து அவர் வந்து தன்னை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அன்னைக்கு அது காடுகளா இருந்தது தனிமைக்காக, இன்னைக்கு நம்ம வீடே தனிமையா தான் இருக்கு. எப்படின்னா, இப்ப முன்னெல்லாம் வந்து ஒரு வீட்டுல வந்து 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டுல வந்து ஒரு 2 அறை அல்லது 3 அறை தான் இருக்கும், அதுலயும் வந்து 10 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் யாராலும் இருக்க முடியல, தனித்தனியா ரூம் தேவைப்படுது.
அதனால கிட்டத்தட்ட வீடே வந்து வனம் போல தான் இருக்கு, யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை. அதனால வந்து வீடே நம்ம வனப்பிரசு தான், ஆல்ரெடி வி ஆர் எக்ஸிஸ்ட் இன் த வனப்பிரசு தான். இப்பெல்லாம் அபார்ட்மெண்ட் வீடு எப்படித்தான் நம்ம இருக்கு, தாய்க்கு ஒரு வீடு, தந்தைக்கு ஒரு வீடு, புருஷனுக்கு ஒரு வீடு, பொண்டாட்டிக்கு ஒரு வீடு, பிள்ளைக்கு ஒரு வீடு, அப்படித்தானே இருக்கு. ரூம் ரூம் தனித்தனியாக பண்ணி அவ்வளவுதான், வனப்பிரசு ரெடி. அப்ப வீட்டு வேலையை செய்யாட்டி சன்னியாசி ஆகுங்க. நான் வீட்டு வேலையை செய்யலன்னா சன்னியாசி. அப்புறம் கர்மச கௌசலம் அதே யார் சொல்றது? இந்த வகுப்பை சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். கைகளை அஞ்சலி முத்திரையில் வச்சுக்கலாம். ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுது ஓம் சொல்லலாம். ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாவவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கட்டும். எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் நம் புண்ணியங்களை பகிர்ந்து கொள்ளட்டும், நம் புண்ணியங்களை பகிர்ந்து கொள்ளட்டும், நம் புண்ணியங்களை பகிர்ந்து கொள்ளட்டும். எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் விடுதலை பெறட்டும், விடுதலை பெறட்டும், விடுதலை பெறட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன்.